فَمَا لَكُمْ فِي الْمُنَافِقِينَ فِئَتَيْنِ وَاللَّهُ أَرْكَسَهُمْ بِمَا كَسَبُوا أَتُرِيدُونَ أَنْ تَهْدُوا مَنْ أَضَلَّ اللَّهُ وَمَنْ يُضْلِلِ اللَّهُ فَلَنْ تَجِدَ لَهُ سَبِيلًا وَدُّوا لَوْ تَكْفُرُونَ كَمَا كَفَرُوا فَتَكُونُونَ سَوَاءً فلا تتخذوا منهم أولياء حتى يهاجروا في سبيل الله فإن تولوا فخذوهم وقتلوهم حيث وجدتموهم ولا تتخذوا منهم وليا ولا نصيرا إلا الذين يصلون إلى قوم بينكم وبينهم ميثاق أو جاءوكم حصرت صدورهم أن يقاتلوكم أو يقاتلوا السلام عليكم ورحمة الله وبركاته غنية الكورية பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, சமுதாயம் சந்திக்கும் தீமைகள் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்லாமிய சமுதாயம் இன்றைய உலகிலே சந்தித்து கொண்டிருக்கிற பல்வேறு சமூக தீமைகளை பற்றியும் சமூக கொடுமைகளை பற்றியும் அதற்கான காரணங்களை பற்றியும் அதிலிருந்து விடுபடக்கூடிய வழிமுறைகள் பற்றியும் அறிந்து கொள்வதற்குத்தான் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக வரதட்சணை, வட்டி, மது, சூது, விபச்சாரம் போன்ற சமூக தீமைகள், சமூக கொடுமைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பாவத்தை செய்ய தூண்டுபவர்களும் சரி, அந்த பாவத்திலே அடிமைப்பட்டவர்களும் சரி, அவர்கள் பிற மதத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்களே, ஆனால் அவர்களை பொறுத்தவரைக்கும் இஸ்லாமிய மார்க்கம் அவர்களை பற்றி தெளிவாக ஒரு செய்தியை குறிப்பிட்டு விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துன்யா சிஜ்னுல் முஃமினி வ ஜன்னத்துல் காஃபிரி, இந்த உலகம் என்பது, இவ்வுலக வாழ்க்கை என்பது காஃபிர்களுக்கு, இறைவனை நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு, இறைவனை நம்ப மறுத்தவர்களுக்கு சொர்க்க பூஞ்சோலையாக இருக்கிறது என்று சொன்னார்கள். யார் இறைவனை நம்பி வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு சிறைச்சாலையாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப யாருக்கு சுவன பூஞ்சோலையாக இருந்து கொண்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட இந்த துன்யா, பிற மதத்தவர்கள், இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கொள்கையை தவறாக புரிந்து கொண்டவர்கள், இவர்களை பற்றி எந்த கவலையும் கிடையாது. ஆனால் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு தன்னை முஸ்லிம் என்று பறைசாற்றி கொண்டு தன்னையும் இஸ்லாமிய மக்களோடு மக்களாக அடையாளப்படுத்தி கொண்டு நானும் 5 வேளை தொழுகிறேன், வருடத்திற்கு 1 மாதம் நோன்பு வைக்கிறேன், வாழ்நாளில் 1 முறை ஹஜ் செய்கிறேன் என்று முஸ்லிம் பெயர் தாங்கிகளாக வாழ்கிற பலர் இது போன்ற சமூக தீமைகள், சமூக கொடுமையிலே அடிமைப்பட்டவர்களாக ஒரு சாரார் இருக்கிறார்கள், அதிலே தூண்டக்கூடியவர்களாக இன்னொரு சாரார் இருக்கிறார்கள். அந்த சமுதாயம் சந்திக்கின்ற சமூக தீமைகளுடைய பட்டியலை தெரிந்து கொண்டு அதனுடைய பின்னணி காரணங்கள் என்னன்னு புரிந்து கொள்வோம். இஸ்லாமிய மார்க்கம் வன்மையாக கண்டித்திருக்கிற ஒரு சமூக கொடுமையான வட்டி, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்தை வாட்டி எடுக்கின்ற வட்டியை பற்றி சொல்லும் பொழுது, லா தக்குலு அல்லாஃபம் முலாஃபா, லா தக்குலு ரிபா அல்லாஃபம் முலாஃபா, காசு பணத்தை அநியாயமாக பல்கி பெருக்கக்கூடிய இந்த வட்டியை சாப்பிடாதீர்கள், யாராவது அந்த பாவத்தை செய்வீர்கள் என்றால் அவர் நிரந்தர நரகவாசியாக ஆகிவிடுகிறார் என்று இஸ்லாம் கட்டளையிடுகிறது. அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லானல்லாஹு ஆக்கில ரிபா,
ஓ மூக்கிலஹு ஓ காத்திபஹு ஓ ஷாஹிதைஹி என்று இறைவனால் அழிவுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய ஒரு சமுதாயத்தை பட்டியல் போடுகிறார்கள். இவர்களெல்லாம் அழிவை சந்தித்து நாசமாக போகிறார்கள். இவர்கள் நரக நெருப்பிலே நிரந்தரமாக இருக்க போகிறார்கள். இவர்கள் மீது அல்லாஹ்வுடைய கோபம் விழப்போகிறது என்பதாக சிலரை பற்றி பட்டியலிடுகிறார்கள். அந்த பட்டியலுக்கு உரியவர்களாக இந்த வட்டி வாங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வட்டி தொடர்பாக சொல்லும் பொழுது லானல்லாஹு ஆக்கில ரிபா, வட்டி வாங்கி திங்கக்கூடியவன், ஓ மூக்கிலஹு அதை சாப்பிடுவதற்கு கொடுக்கக்கூடியவன், ஓ காத்திபஹு அந்த வட்டியை எழுதி கொள்ளக்கூடியவன், ஓ ஷாஹிதைஹி அதற்கு சாட்சியாக இருக்கக்கூடியவன், இவர்கள் எல்லாரையுமே அல்லாஹ் கடுமையாக கோபம் கொள்கிறான், அவர்களை நாசமாக்கி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எச்சரிக்கை செய்த இந்த வட்டி என்ற சமூக கொடுமையிலே எத்தனை பேர் அடிமைப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் வட்டி மூசாக்களாக இருக்கிறார்கள் என்று பாருங்கள். முஸ்லிம் சமுதாயமாக இருந்து கொண்டு தன்னை முஸ்லிம்கள் என்று அடையாளப்படுத்தி கொண்டு வட்டி வாங்குற கொடுக்கிற வேலையை செய்யக்கூடியவன் முஸ்லீமாக இருக்கிறான். ஒரு பக்கத்திலே பார்த்தால் வட்டி வாங்குவது தப்பு இல்லை என்று பேசக்கூடியவன் முஸ்லீமாக இருந்து கொண்டு அதை செய்கிறான். இன்னொரு பக்கத்திலே பார்த்தால் இன்றைய காலச்சூழல நம்முடைய வீட்டுக்கு தேவையானவைகள், நம்முடைய அத்தியாவசிய பொருட்கள், நம்முடைய வியாபார முன்னேற்றங்கள், இதற்கெல்லாம் வட்டி வாங்காம எப்படிங்க காலத்தை ஓட்டுறது என்று சூழ்நிலையை நிர்பந்தமாக மாற்றம் செய்து நிர்பந்தமாக ஒரு ஜாடை மாடியாக சொல்லி இந்த வட்டி என்ற வன்கொடுமையை ஆதரிக்கக்கூடிய சமுதாயத்தை பார்க்கிறோம். இப்படி ஆதரிக்கக்கூடியவர்கள் உலக ஆசாபாசத்தை எதிர்பார்த்து, ஆடம்பரத்தை எதிர்பார்த்து வட்டி என்ற அந்த கொடுமையிலே மூழ்கக்கூடியவர்கள். இவர்கள் கண் முன்னால் ஃபைனான்ஸ் என்ற ஒரு தோற்றம் வரும் பொழுது 1000 ரூபாய்க்கு கடன் வாங்குறீங்களா, 20 ரூபா வட்டி, உங்களுக்கு 10000 ரூபா கடன் இருக்குது, 100000 ரூபா கடன் இருக்குதுன்னு சொல்லி ஃபைனான்ஸ் கம்பெனி இடக்கூடிய விளம்பரங்களுக்கு விழுந்து விடுகிறார்கள். இன்னொரு பக்கத்தில் காசை உடனடியாக பெற்று செலவு பண்ணி அதில் அடிமைப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏலச்சீட்டிலே போய் புகுந்து விடுகிறார்கள். அதிலே ஒரு 10000 ரூபாய் ஏலச்சீட்டு வைத்திருப்பார்களே, ஆனால் மாதம் 1000 ரூபாய் கட்டுவது, திடீரென்று ஏலம் விட்டு இதை 9000 ரூபாய் யாருக்கு வேணும் வாங்கிக்கங்க, ஆனா 10000 ரூபாய் காசு கட்டணும் என்று ஏலம் விடுகிறார்கள். இன்னொரு ஏலம் வருகிறது, இல்ல இல்ல 8000 ரூபாய் வாங்கிக்கிங்க, 10 மாசம் காசு கட்டணும், 10000 ரூபாய் இது யாருக்கு வேணும். இன்னொருத்தன் சொல்றான் எனக்கு 7000 ரூபாய் கொடுங்க போதும், நான் 10000 ரூபாய் 3000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வட்டி கட்டுறேங்கிறான். இது மாதிரியாக காசாசை பிடித்தவர்களாக, பணத்தாசை பிடித்தவர்களாக, பேராசை கொண்டவர்களாக இந்த வட்டி காசை கணக்கில் கொள்ளாமல், இது ஒரு மிகப்பெரிய பாவம் என்பதை சிந்திக்காமல், இது இறைவனுடைய எச்சரிக்கை மறைந்திருக்கிறது என்பதை பற்றி உணராமல் இந்த சமுதாயம் அதில் அடிபணிந்தவர்களாக ஏலச்சீட்டில் விழக்கூடியவர்கள் ஒரு பக்கம் பார்க்கிறோம். அவசரப்பட்டு ஒரு பொருளை வாங்குகிறார்கள், அதற்கு ரெடி கேஷாக ஒரு பொருள் விலை நிர்ணயிக்கப்படுகிறது, அந்த பொருளுக்கு அந்த காசு கொடுத்து வாங்கினால் பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த பொருளை வாங்கியாக வேண்டும், காசு என்கிட்ட இல்லைன்னு சொன்ன உடனேயே இன்ஸ்டால்மெண்ட் சொல்லி அதற்கு ஒரு வட்டி சுமத்துகிறான். ரெடி கேஷா வாங்கினா 50 ரூபாய், இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கினா 75 ரூபாய், கண்ணை மூடிக்கிட்டு ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த மாதிரியாக 10 மாதம் கழித்து தருவதா இருந்தால் இந்த பொருளுடைய விலை வேற என்று ஒரே பொருளுக்கு 2 விலை சொல்லக்கூடிய இன்ஸ்டால்மெண்ட்டை ஏற்று போகிறார்கள். அப்ப இது மாதிரியாக பலதரப்பட்ட வட்டி மூழ்கிய இந்த சமுதாயத்திலே இந்த சமூக கொடுமைக்கு ஆட்பட்டவர்களாக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இதை விநியோகிக்கக்கூடியவர்களாகவும் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்த அளவிற்கு நிரந்தர நரகம் என்று எச்சரிக்கை செய்கிறானோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாவத்திற்கு பங்காளிகளாக ஆகக்கூடிய செயலை பற்றி சிந்தித்து பாருங்கள். இன்னொரு பக்கம் காசு சேர்த்த வேண்டும், நிறைய சம்பாதிக்காமல் கிடைக்க வேண்டும் என்ற மோகத்தினால் லைஃப் இன்சூரன்ஸ் என்ற பெயரால் வங்கிகளிலே பணத்தை சேர்த்து வைக்கிறார்கள், இன்சூரன்ஸ் போடுகிறார்கள், வாழ்க்கைக்கான காப்பீடு திட்டத்தில் இணைகிறார்கள், 10 வருடம் சேமிக்கின்ற காசு வட்டியும் முதலுமாக கிடைக்கும் என்பதற்காக வேண்டி எதிர்பார்த்து வாடுகிற சமுதாயம் வட்டி என்ற வன்கொடுமையை சந்தித்துக் கொண்டிருக்கிற சமுதாயமாக இருக்கிறது. இன்னொரு பக்கத்திலே பார்த்தால் இந்த சமுதாய இளைஞர்களை நாசமாக்கி அவர்களை எரிக்கின்ற உயிர் கொல்லிகளாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற பீடி வியாபாரம், இந்த வியாபாரத்தை செய்யக்கூடியவர்கள், கொள்முதல் பண்ணக்கூடியவர்கள், அதிகமாக சப்ளை பண்ணுபவர்களும் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள்.
இந்த வியாபாரத்தை கைத்தொழிலாக செய்யக்கூடிய தாய்மார்களும் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். இதை வாங்கி பயன்படுத்தக்கூடியவர்களில் அதிகமாக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு சர்வசாதாரணமாக புள்ளி விவரம் சொல்கிறது, திருநெல்வேலி நெல்லை மாவட்டத்திலே 23,500 பேர் இந்த பீடி தொழிலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு நபர் அதிலே குறிப்பாக 23,500 பேர்ல 20,000 பேர் சிறுவர் சிறுமியராக வேலை செய்கிறார்கள். இந்த சிறுவர் சிறுமியர் அத்தனை பேருமே இஸ்லாமியர்கள். இந்த 23,000 பேரும் ஒரு நாளைக்கு சர்வ சாதாரணமாக ஒவ்வொருவரும் தலா 1,000 பீடிகளை சுருட்டுகிறார்கள். ஒரு நாளைக்கு 23,000 பேர் 1,000 பீடிகளை சுருட்டி வருடத்திற்கு 60 கோடி பீடிகளை சுருட்டுகிறார்கள். இவர்களுடைய சம்பாத்தியத்திலே இன்றைக்கு நெல்லை மாவட்டம் போன்ற பகுதியில், வேலூர் மாவட்டம் போன்ற பகுதிகளில், தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் பீடி சுருட்டி பிழைப்பு நடத்தக்கூடிய முஸ்லிம் சமுதாயம், அவர்கள் இந்த மனித சமுதாயத்தை நாசமாக்கி அவர்களை குழி தோண்டி புதைக்க செய்து அவர்களுடைய இரத்தத்தை உறைய செய்துதான் இவர்களுடைய இரத்தத்தை உறுதியாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த சமூக கொடுமையை செய்யக்கூடியது ஒரு பக்கம் முஸ்லிம், இந்த சமூக கொடுமைக்கு ஆட்படுத்தப்பட்டவனாக, இந்த தீமைக்கு உட்படுத்தப்பட்டவனாக அன்னாலும் இழுத்து கொண்டிருக்கின்றானே. வலா துல்கூபி ஐதீக்கு மல தகுலுக்கா, உன்னுடைய கையை அழிவின் பக்கம் கொண்டு போய் சேர்த்தாதே என்று அல்லாஹ் கண்டிக்கின்றானே. அந்த கண்டனத்திற்கு உரியவனாக இந்த பீடி குடித்து கொண்டு தன்னுடைய உடலை நாசமாக்குகிற இந்த நிக்கோட்டின் என்ற இந்த கெமிக்கல் மூலமாக, வேதிப்பொருள் மூலமாக தன்னுடைய ஈரக் குலையை எரித்து கொண்டிருக்கின்ற சமுதாயமாக, இந்த சமூக தீமையை சந்திக்கின்ற சமுதாயம் முஸ்லிம் சமுதாயமாக இருக்கிறதை பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் என்ன, குடிக்கின்ற கலாச்சாரம், இந்த குடிகார கலாச்சாரம் என்ற இந்த மது விநியோகம் என்பது நாட்டிலே பல்கி பெருகி இருப்பதை பார்க்கிறோம். சர்வசாதாரணமாக புள்ளி விவரம் தெரிவிக்கிறது, தமிழ்நாட்டிலே மட்டும் கடந்த 2004 ஆம் ஆண்டிலிருந்து 2006 ஆம் ஆண்டு வரைக்கும் மட்டும் சர்வசாதாரணமாக ஆண்டுக்கு 3,500 கோடியை சம்பாதிக்கின்றார்கள் தமிழக அரசாங்கம் இந்த மது மட்டும் இதில், மது மட்டும் விற்பனை செய்யறதுல. இதை குடிக்கக்கூடியவன் யார், அந்நாடு காட்சியாக இருக்கக்கூடிய சமுதாயம், இளைஞர் சமுதாயம். அந்த இளைஞர் சமுதாயத்தில் சர்வசாதாரணமாக இது கொஞ்சம் போதை ஏற்றக்கூடியது, இதை சாப்பிட்டால் பழசை மறக்கலாம், இதை சாப்பிட்டா துன்பத்தை மறக்கலாம், இதை சாப்பிட்டா கோபம் இல்லாம போயிடும், இதை சாப்பிட்டா குடும்ப பிரச்சனை வராது, இதை சாப்பிட்டா ரோஷம் இல்லாம போயிடும், இதை சாப்பிட்டா கவலையை மறக்கலாம் என்றெல்லாம் சொல்லி இதை குடிக்கின்ற குடும்பஸ்தவர்கள் ஒரு பக்கம், அதிலே முஸ்லிம்களும் இருக்கிறார்கள், இளைஞர் சமுதாயம் இன்னொரு பக்கம், இதுலேயும் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இந்த மது வியாபாரத்திலே தன்னுடைய காசு பணங்களை ஷேர் மார்க்கெட் என்று சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி காசுகளை கொட்டினார்களே, அந்த மது வியாபாரத்தினுடைய முன்னேற்றத்தின் மூலமாக தன்னுடைய சொத்துக்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஷேர் மார்க்கெட்ல காசு போட்டானே, இப்படிப்பட்ட ஷேர் மார்க்கெட்ல காசு போடக்கூடியவன் பாதி பேர் முஸ்லீமாக இருக்கின்றான். முஸ்லிம் சமுதாயம் இந்த மது விநியோகம் விஷயத்தில் ஒரு பக்கம் அந்த விற்பனை முதலைகளாக முஸ்லிம் சமுதாயம் அந்த தீமையை சந்திக்கிறது, இன்னொரு பக்கம் குடிகாரர்களாக அந்த தீமையை சந்திக்கிறது, இன்னொரு பக்கம் இதன் மூலம் இளைஞர் சமுதாயம் நாசமாகக்கூடிய அளவிற்கு இந்த தீமையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி வரதட்சணை என்கின்ற கொடுமையை எடுத்துக்கொள்ளுங்கள், திருமணம் ஆகிற கட்டத்திலே இந்த கொடுமையிலே மட்டும் அனைத்து தரப்பு மக்களும் தங்களுடைய பங்களிப்பை காட்டுறதுக்கு விடுபடுறதில்லை. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், பெண்ணை பெற்றவர்களாக இருந்தால் வரதட்சணை வாங்காத மணமகன் ஆம்பளை மகன் கிடைப்பானா என்று தேடுகிறார்கள். இந்த பெண்ணை பெற்றவர்கள் 4 பெண்ணை பெற்றிருந்தால், அந்த 4 பெண்ணுக்கு அடுத்து ஒரு ஆண்மகன் பெற்றிருந்தால், அந்த ஆண்மகனை வைத்து வரதட்சணை வாங்கி பல குடும்பத்தை ஆட்டைய போட்டு அவர்களை கொடுமைப்படுத்தி அவர்களை சின்ன பின்னமாக்கி இந்த நாளை கரசேத்தனு இவர்கள் நினைக்கிறார்கள். 4 ஆம்பளை புள்ள பெற்றவங்க ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றிருந்தா இந்த ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வரதட்சணை வாங்காத மாப்பிள்ளை வேணும் என்று எதிர்பார்ப்பார்கள். இந்த 4 ஆம்பளை பையனுக்கு வரதட்சணை அதிகம் கிடைக்கிற குடும்பத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இந்த காசாசை, பணத்தாசை, இந்த பொருளாதாரத்துடைய பேராசை எப்படி இந்த சமூக கொடுமையிலே செல்லரிக்க செய்திருக்கிறது பாருங்கள்.
இந்த வரதட்சணைங்கிற இந்த கொடுமையில மாமியாராக இருந்தாலும் அவர்கள் பங்குக்கு கேட்கறத விடல, மாமனாராக இருந்தாலும் இவர்கள் பங்குக்கு கேட்கறத விடல, மக மருமகனா இருக்கிறான்னா இவன் பங்குக்கு ரெண்டு வாகனத்தை கேட்காம விடுறது இல்ல, சீர் சீதனத்தை தவற விடுறது இல்ல, வேலை வாய்ப்பை கேட்காம இருக்கிறது இல்ல. மருமகளாக போகிறாங்கன்னா அவர்களுடைய வசதிங்கிற பேர்ல எங்க ஆடம்பரத்தையும் காட்டுவோம், நாங்க ஒண்ணு வீணான ஒண்ணுமில்லாத வீட்டுல இருந்து அனுப்பல, எங்க வீட்டிலையும் நாலு செய்ய முடியுங்கிற அவர்கள் பெருமையை அடிப்படையாக வைத்து ஆணவத்தை அடிப்படையாக வைத்து அள்ளி கொடுக்கறத பாக்குறோம். இந்த கொடுமையை சந்திக்கக்கூடிய சமுதாயமாக முஸ்லிம் சமுதாயம் இருக்கிறது. இதிலே பணக்கார முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிற ஆண் வர்க்கத்தினர் அதற்கு தகுந்த போன்று வரதட்சணை வாங்குகிறார்கள். பணக்கார முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிற பெண்ணை பெற்றவர்கள் ஏன் பிள்ளைக்கு நாம் போடாம யார் போடுவான்னு சொல்லி தன்னுடைய ஆடம்பரத்தை தன்னுடைய பொருளாதார வசதியை இஸ்லாம் எளிமையாக நடத்த சொன்ன திருமணத்தில் இந்த கொடுமைக்கான விதைக்கு விதை செய்ய வேண்டிய வேலையை செய்கிறார்கள். அதற்கு விவசாயம் செய்கின்ற வேலையை உருவாக்குகிறார்கள். ஏழை எளிய குடும்பத்தினர் இந்த வரதட்சணை இல்லாமல் இந்த குடும்பத்தில் உள்ள பெண்கள் கரை சேர முடியாது என்று வேதனைப்பட்டு வட்டிக்கின்ற சமூக கொடுமைக்கு ஆட்படுத்தப்படுகிறார்கள். இதனுடைய உச்சகட்டமாக தன்னுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட கடனை அடைக்க முடியாமல் தற்கொலை என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இந்த வரதட்சணையை கொடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிற சமூகம், திருமணம் ஆகாமல் பல ஆண்டுகள் கழிந்த சமூகம் விபச்சாரத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படியாக இந்த சமூக கொடுமைகளை சந்திக்கின்ற சமுதாயமாக முஸ்லிம் சமுதாயம் ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் எப்படி சூதாட்டம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக உணரப்படாத தீமையாக இருக்கின்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு, மது, வல் மைசிரு, சூதாட்டம், வல் அன்சாபு, வல் அஸ்லாமு, கற்சிலைகள், ஜோசியம் பார்க்கிற கருவிகள், ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய அருவறுக்கத்தக்க செயல்களாக இருக்கிறது, ஃபஜ்தனி பூஹு, அதை விட்டு விலகி கொள்ளுங்கள் சொல்றானே. அப்படிப்பட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்ட இந்த சூதாட்டம் பல பேரிடமிருந்து காசு சுரண்டி ஒருவனை பணக்காரன் ஆக்க வேண்டும் என்ற இந்த மாய வேலை இன்றைக்கு சர்வசாதாரணமாக அனைத்து குடும்பங்களையும் தாக்கி இருப்பதை பார்க்கிறோம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் சமீபமாக தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நடத்தப்படுகின்ற சில கண்கவர்ச்சி நிகழ்ச்சிகள் என்ன பண்றான், இந்த நிகழ்ச்சிகளே சில கேள்விகளை நாங்கள் கேட்போம், இந்த கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் சமீபத்தில் வெளியாகி இருக்கின்ற ஒரு சினிமா திரைப்படத்தை நீங்க பார்க்கணுங்கிறான். இந்த நிகழ்ச்சியில காசு சம்பாதிக்கிறதுக்கு அந்த சமூக தீமையை சந்திக்கிறது சமுதாயம். இந்த சமுதாயத்தில் நம்ம சமுதாயம் விடுபடும்னு நினைக்கிறீங்க? தயவு செய்து விடுபடாது, ஒரு காலத்தில் விடுபடாது. சைத்தானுடைய ஊசலாட்டத்துல மாட்டிக்கொண்டு திருதிருன்று முழிக்கிற சமுதாயத்தில் நம்ம சமுதாயம் மிச்சம் இல்லைங்கிற அளவிற்கு அல்லாஹ் காப்பாத்தணும். தாய்மார்கள் அடிபட்டு இதுல அடிமைப்பட்டு நம்முடைய இளைஞர் சமுதாயம் நாசமாயி சினிமா ஒத்து பார்க்கறான், கவனமா பார்க்கறான், யார் யார் நடிக்கிறா, அவங்க பேர் என்ன, அவங்க முன்னோர் பேர் என்ன, மூதாட்டியர் பேர் என்ன, எப்ப வெளியாச்சு, எப்ப முடியுது, இதுல இடம்பெறக்கூடிய அந்த காட்சி என்ன, இந்த காட்சி என்னன்னு மொத்த தீமையும் கண்கொள்ளா காட்சிய கண் விபச்சாரத்தை பார்த்துக்கிட்டு வந்துட்டான். இதுக்கப்புறம் கேள்வி கேட்பான்ல, எஸ்எம்எஸ்ல நீங்க பதில் தரணும், எஸ்எம்எஸ்ல பதில் தரோம்னா எவ்வளவு ஆகும், ஃப்ரீ எஸ்எம்எஸ்ஸா? ஃப்ரீ எஸ்எம்எஸ்னா நம்ம மக்க ஒரு ஆள் 50 அனுப்பிச்சிருவீங்க, ஒரு மெசேஜுக்கு 5 ரூபா, வெளிநாடா இருந்தா 10 ரூபா. சாதாரணமா ஒரு ஆள்கிட்ட 5 ரூபாய்க்கு எஸ்எம்எஸ் உங்க பதிலாளிங்கன்னு சொன்னா நம்ம ஆள் என்ன பண்ணுவீங்க, இதற்கு தங்க நாணயம் பரிசு, தங்க நெக்லஸ் பரிசு, 20,000 மதிப்புள்ள பொருள் பரிசு, 20,000 அஞ்சு ரூபாயா, சே இதற்காக நான் ஒரு 20 ரூபாய் செலவு பண்ணுகிறேன்ட்டு 4 செல்லிருந்து அனுப்புறது ஒரு குடும்பம். ஒரு குடும்பத்துல 4னா 1000 குடும்பத்துல 4000 பேர், ஒரு 1000 பேர் அனுப்பினாலும் கூட 5000 அவனுக்கு லாபம். ஒரு நாளைக்கு எஸ்எம்எஸ் வார வாரம் 1000 பேர் அனுப்புறாங்க, 5 ரூபா செலவு பண்ணி அனுப்பப்படுகிற எஸ்எம்எஸ் மட்டும் 1,800,000 தாண்டி நிக்குது. இப்ப 20 லட்சம் வைங்க, 20 லட்சம் எஸ்எம்எஸ் அனுப்புறான், ஒரு எஸ்எம்எஸ்க்கு ஆகக்கூடிய குறைஞ்சபட்சம் நான் சொல்ற கணக்கு, ஒரு எஸ்எம்எஸ்க்கு ஆகக்கூடிய காசு 5 ரூபா, 20 லட்சம் எஸ்எம்எஸ்க்கு 1 கோடி ரூபா. 1 கோடி ரூபா உங்கள்ட்ட இருந்து வசூல் பண்ணும் பொழுது இந்த எஸ்எம்எஸ் அனுப்பப்படுகிற அந்த நிறுவனம் இருக்கிறான்ல கம்பெனிக்காரன், அவனுக்கு ஒரு 2,000 ரூபா, அவனுக்கு ஒரு 50 லட்சம் போயிடும், இவனுக்கு ஒரு 50 லட்சம் நிற்கும்.
இந்த 50 லட்சத்தை வச்சு அவன் என்ன பண்ணுவான், உடனே உங்களுக்கு நெக்லஸ் தருவான் நினைக்கிறீங்களா? தரமாட்டான். உங்களுடைய பெயர் பதிவாகி இருக்கிறதா என்பதை நாளை மறுநாள் வெளிவருகின்ற இந்த பேப்பர்ல பாருங்கம்பான். அந்த பேப்பரை நீங்க வாங்கணும்ல, அந்த பேப்பரை வாங்குறதுக்கு விளம்பரம் பண்ணதுக்கு அதுக்கு பல லட்சம் அவன்கிட்ட கிடைக்கும். நீங்க நிறைய பேர் பேப்பரை வாங்குவீங்க, ஒரு ஆள் 2 ரூபா பண்ணி செலவு பண்ணி வாங்கினீங்கன்னா 50 லட்சம் பேர் 1 கோடி ரூபா செலவு பண்ணி பேப்பர் வாங்கிட்டீங்க. அதுல இவனுக்கு கிடைக்கிற ஒரு 50 லட்சம், அதுல ஒரு 50 லட்சம், இதுல ஒரு 50 லட்சம், 1 கோடி ரூபாயை கையில வச்சுக்கிட்டு இந்தாடான்னு 10 நெக்லஸ் தரானே, இந்த சூதாட்டத்தை சமுதாயம் சிந்திச்சுதா? ஒரு பக்கம் பார்க்கல, நமக்கு தேவை நெக்லஸ் கிடைச்சா போதுண்டு. அடே, நாட்டில் இந்த காசு பணம் எப்படி போகுது? ஒவ்வொருத்தன்ட்டையும் 1 ரூபா லாட்டரியை சுரண்டி ஒருத்தன் 1000 ரூபா தந்தா அரசாங்க தடம் பண்றான். அவனே இது வேற வழியில SMS பேர்ல வேற வகையில செஞ்சான்னா அரசாங்க அதை ஆமோதிக்கிறான். ஏன், தனக்கு காசு நிறையது இல்ல, அதுல அரசாங்கத்துக்கு நிறைய காசு கிடைக்குது இல்லன்ட்டு அவன் விட்டு கொடுக்குறான். நம்ம சமுதாயம் சர்வசாதாரணமா இந்த சூதாட்டத்துல அடிமைப்பட்டு போகிறது. சூதாட்டம் என்கின்ற சமூக தீமையையும் இந்த சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன, விபச்சாரம். அதற்கு முன்னாடி என்ன, சினிமா கலாச்சாரம். இந்த சினிமா கலாச்சாரம் டிவி ஆகட்டும், சினிமா தியேட்டர் ஆகட்டும், இதை பார்க்கிற அடிமைத்தனம் நம்ம சமுதாயத்தில் எப்படி பூந்திருக்குது? காமெடின்னு பார்க்கறோம், பாடல்கள்னு பார்க்கறோம், சினிமா படம்னு பார்க்கறோம், நாடகம்னு நம்ம தாய்மார்கள் விடுறது இல்லை, விளம்பரம் நூடுறது இல்லை, கிரிக்கெட்னு விடுறது இல்லை, எல்லாத்தையும் பார்த்து மோகப்பட்டு இவனை மாதிரி நடிக்கணுமே, இவனை மாதிரி கட்டிங் பண்ணணுமே, இவனை மாதிரி ட்ரெஸ் போடணுமே, இவளை மாதிரி புடவை கட்டணுமே என்கின்ற மோகம் வருது. அப்படியே பார்த்து பார்த்து இது மாதிரி சில நிகழ்ச்சி நடத்துவாங்கல்ல, எப்படி மானாட மயிலாடன்னு சொல்லி கூத்தாட விடுவாங்க இளம் சமுதாயத்தை. ஓடி விளையாடு பாப்பான்னு சின்ன பிள்ளையிலிருந்து மேடையில் ஆட விடுவாங்க இளம் சமுதாயம், இளம் தலைமுறைய. அந்த நேரத்துல அதே மாதிரி பாட்டு பாடவாண்டு ஒரு பாட்டு நிகழ்ச்சி போடுவான். ஆஹா, நம்முடைய பிள்ளையுடைய குரல் வளம் எவ்வளவு அழகா இருக்குது, அல்ஹம்து சூறாவையே இவ்வளவு அழகா ஓதுகிற குழந்தை பாட்டு பாடினால் எவ்வளவு அழகா இருக்கும்ட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து சைத்தானுடைய பாதைக்கு திருப்பி நம்ம பிள்ளைய அதுல ஏத்துறது எப்படி? அதே கனவு, அதே சிந்தனை, நம்ம பிள்ளைங்களை எப்படியாவது அங்க போய் பாட வைக்கணும். எது, உலகத்துல ஏதாவது ஒரு ஆடம்பரம் கிடைக்கணும், உயர்வு கிடைக்கணும், நல்ல பதவி கிடைக்கணும், நல்ல அந்தஸ்து கிடைக்கணும், நல்ல பெருமை கிடைக்கணும்ன்ற மோக உணர்வு இப்படி போய் தள்ளுது. இன்னொரு பக்கம் கூத்தாடுற நிகழ்ச்சிக்கு தள்ளுறது. இன்னொரு பக்கம் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள், 18, 20, 30 வயசு சந்திக்கக்கூடியவர்களும் கூட கூத்தாடுகிற கலாச்சாரத்தை அந்த நிகழ்ச்சியில காட்டுறாங்கன்னா அதில் நம்ம சமுதாயம் போய் அடிபணிஞ்சு விழுகுது. கேள்வி கேட்கிற நிகழ்ச்சி, கேள்வி கேட்டு லட்சம் கோடின்னு பணம் தரதை பார்த்து அடேங்க அப்பா, இது அதை செலக்ட் பண்ணல, இதை செலக்ட் பண்ணல, இதை செலக்ட் பண்ணிடுச்சு, 1 கோடி ரூபா பரிசு நமக்கு கிடைச்சா என்ன, நம்மளும் போய் நிக்கலாம. அடே, அப்படி கேள்வி கேட்கக்கூடியவன், நிகழ்ச்சி நடத்தக்கூடியவன் நேருக்கு நேர் நின்று அசிங்கமா பேசுறான், ஆபாசமா பேசுறான், புருஷனை உட்கார வச்சு நம்ம லட்சுமி என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேள்வி கேட்கறான். அதுக்கப்புறம் சாரி, நம்ம லட்சுமி இல்ல, உங்க லட்சுமி என்ன சொல்லுகிறார்னு கேட்கறான். புருஷன் வெக்கம் கெட்டு உட்காந்து ஆமாங்க ஏன் லட்சுமிங்கிறான். இந்த வெக்கமான சூடு சூரனை விட்டுட்டு போய் மேடையில ஏறி அந்த ஆள் கூட சந்திச்சு உலகமெல்லாம் ஃபேமஸ் ஆகி 1 லட்சமோ 1 ரூபாயோ 10 லட்சமோ 50 லட்சமோ காசு பெறணுங்கிற மோகம் நம்ம முஸ்லிம் சமுதாயத்தில் நுழைந்திருக்கிறதா இல்லையா? இது மாதிரியான சினிமா கலாச்சாரம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்ன பண்றான், உங்களை வச்சு எவ்வளவு படம் எடுக்கலாம், எவ்வளவு விளம்பரத்தில் நடிக்க வைக்கலாம், உங்களுக்கு இல்லாத அழகான்னா சமுதாயம் விழுந்துருது, தாய்மார்கள் விழுகிறாங்க. சில பெண்கள் இதற்கு அடிமைப்படுத்தப்பட்டு விளம்பரங்கிற பேர்ல, டிவி நிகழ்ச்சிங்கிற பேர்ல, மற்ற நல்ல பயனுள்ள நிகழ்ச்சிங்கிற பேர்ல மோகப்படுத்தப்பட்டு அழைக்கப்பட்டு விபச்சாரம் என்ற சமூக தீமைக்கு உட்படுத்தப்படுகிறார்களா இல்லையா? காசாசை காட்டப்பட்டு விபச்சாரத்தில் தள்ளப்படுகிறார்களா இல்லையா? எதுக்கு இந்த புருக்கள் அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் அடிமைத்தனம் என்கிற சித்தாந்தத்தில் புகுத்தப்படுகிறார்களா இல்லையா? இது மாதிரியாக இந்த சினிமாவும் இந்த சின்னத்திரை கலாச்சாரமும் இது போக விபச்சாரம் என்ற சமூக தீமையை, சமூக அநீதியை, சமூக கொடுமையை இந்த சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கிறதா இல்லையா? அதுக்கப்புறம் என்ன, கலப்படம். காசு சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு குறைந்த காலத்தில் நிறைந்த சம்பாத்தியத்தை சேர்த்த வேண்டும் என்று வெறிப்பட்டு பொருளாதார மோகத்தின் காரணமாக உணவு பண்டங்களில் கலப்படம் செய்கிறானே,
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மண்மையாக கண்டித்து சொல்கின்றான், வமா கானலி நபியின் ஐயகுள்ள, மோசடி செய்வது இந்த சத்தியத்தை சொல்ல வந்திருக்கிற நபிமார்களுக்கும் கூட தகுதி கிடையாது. வமையகுளுள், யார் மோசடி செய்கின்றானோ, ஏத்தி பிமா கல்லையோமல் கியாமா, நாளை மறுமை நாளில் அவன் செய்த மோசடியோடு வருவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறானே, அந்த மோசடி செய்யக்கூடிய வேலையை செய்கிறார்கள். எப்படி? அரிசி வியாபாரம் செய்கிறார்கள், அதிலே கலப்படும். பால் வியாபாரம், அதிலே கலப்படும். பாலில் தண்ணி கலந்துட்டான் இப்போ சொல்ல வேண்டியதில்லை, தண்ணியில் பாலை கலந்துருக்கான்னு சொல்கிற மாதிரி இருக்குது வியாபாரம். சர்க்கரையில் வியாபாரம் கலப்படும், அதில் ஒரு வகையான கலப்படம். குடிக்கிற தண்ணியை கொடுக்குறான், அது பியூரிட்டிங்கிறான். எப்படா பியூரிட்டி பண்ண? ஏதோ ஒரு கோல்மால் பண்ணி பியூரிட்டி பண்ணியிருக்கிறான். காசு கிடைக்கும், அதிகம் காசு கிடைக்கும், குறைஞ்ச உழைப்பு தான்னு சொல்லி அதில் கலப்படம். சர்வ சாதாரணமாக இவன் செய்கிற கலப்படங்கள் உணவுப் பொருட்களில் கலப்படம். அரசாங்கத்துக்கு மானியம் வழங்கப்படுவதன் மூலமாக ரேஷன் கடைகளில் ஒரு ரூபாய்க்கு அரிசி கிடைக்குதுன்னா இந்த அரிசி ஏழை மக்களுக்கு போய் சேர்றது ஜாஸ்தி கிடையாது, கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் ஜாஸ்தி போகுது, ஆந்திராவுக்கு ஏற்றுமதி ஆகுது. என்ன காரணம்? அதை கடத்தல் செய்கின்ற வேலையை, மோசடி பண்ணுகிற வேலையை செய்கிறதை பார்க்கிறோம். இந்த சமூக கொடுமையில் யார் ஈடுபடுறா? அவன் மற்றவர்கள் ஈடுபட்டால் அவனுக்கு தான் இந்த உலக சொர்க்க பூஞ்சலன்னு சொல்லிட்டு போயிடலாம். நம்ம மக்கள் ஈடுபடுகிறார்களா இல்லையா? அதை சர்வசாதாரணமாக செய்கிறார்களா இல்லையா? நம்ம சமுதாயத்தில் சில பேர் அந்த கேடுகட்ட செயலை செய்கிறார்களா இல்லையா? இது மாதிரியான கலப்பட தொழில் செய்வது, இது மாதிரியான மோசடி வியாபாரம் பண்ணுவது, இது மாதிரியான ஊழல் வியாபாரம் பண்ணுகிற ஒரு வேலையை செய்கிறார்கள். இன்னொரு வகையான மோசடி என்ன? இட மோசடி, நில மோசடி. விளம்பரம் பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்க? ஒரு பிடி மண் அள்ளினாலும் கூட அது இந்த கம்பெனிக்கார மண்ணு மாதிரி தான் இருக்கணும்பான். இந்த விளம்பரம் பண்ணவங்கள எங்கே போனான்னு தெரியலையே, அந்த கம்பெனிக்காரன் உள்ளே வச்சுட்டாங்க. மக்கள்கிட்ட அட்வான்ஸ் 5000 ரூபா கொடுத்து பல கோடி மோசடி உள்ளே வச்சுட்டான். இந்த ரியல் எஸ்டேட் மோசடி எப்படி நடக்குது? உடனே இடத்த வச்சு இன்னைக்கு ஸ்கொயர் ஃபிட்டு 200 ரூபாய்க்கு வாங்கினோமா, 2000 ரூபாய்க்கு விற்கணும், என்னடா பண்ண? புடி 4 புரோக்கரை புடி கதை கதையாக அள்ளி விடு, இதில் 8 அடியிலேயே தண்ணி வந்துருங்கிறான். இது பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கங்கிறான். எங்கடா ரயில்வே ஸ்டேஷன்? அது ஒரு 4 கிலோமீட்டர் பக்கம் அப்படிங்கிறான். பக்கம் நீடா, இந்த சந்தில் போய் பஸ் ஏறினா பக்கங்கிறான். நெடுஞ்சாலை பக்கங்கிறான். அது என்ன? நெடுஞ்சாலையிலிருந்து வாகன வசதி உண்டுன்னு சைடான் சொல்லிடுவான். உங்களுக்கு இடம் பார்ப்பதற்கு வாகனத்தோடு ஏற்பாடு செய்கிறான்பான். நீங்கள் அவன் வண்டியில் ஏறி நேராக போய் இடத்த பார்த்தீங்கன்னா, உனக்காக வேண்டி ஓசிலியாக கூட்டிகிட்டு வந்தேன், வேன் வச்சில் கூட்டிகிட்டு வந்தேன், வாங்கிட்டு போட இடத்தன்னு நிர்பந்திப்பான். அதே மாதிரி உங்களுக்கு அரசு ஆணை பிரகாரம் என்ஓசி சர்டிஃபிகேட்டோடு தரேன்மா, அதுக்கப்புறம் இது கொஞ்சம் உங்களுது, கொஞ்சம் பக்கத்தில் இருக்காரு பஞ்சாயத்தில் இருக்குதும்பான், இது கொஞ்சம் நத்தம் புறம்போக்கு, இது பட்டாம்பான், இது வந்து கபரஸ்தான் ஏரியாவாக இருக்குது, உங்களால் உங்களுடைய முடிவு முயற்சியை வச்சு கைப்பற்றிக்க பாருங்கிறான். இது மாதிரியாக மோசடி வியாபாரம் ஒரு பக்கம், நெடுஞ்சாலையிலேயே உங்களுக்கு ஒரு அருமையான இடம் பூந்தோட்டம் காத்திருக்குங்கிறான், அங்கே பார்த்தா தண்ணியை காணும், அங்கே பார்த்தா செழிப்பை காணும், கட்டாந்தரமாக இருக்குது, என்ன நெடுஞ்சாலை நீங்களே, நெடுஞ்சாலேருந்து கொஞ்சம் 4 கிலோமீட்டர் உள்ளேங்கிறான், ஒரு ஏற்பாடை காணும். அப்போ அந்த மாதிரியாக ஏமாற்றி வியாபாரம் பண்ணுகிற கலாச்சாரம் நம்ம சமுதாயத்தில் சிலர் இடத்துல இருக்கிறதா இருக்கிறதா இல்லையா? அப்போ அது ஒரு சமூக தீமையை எதிர்கொண்டு இருக்கிறார்கள். ஏன்? காசாசை, உடனே சம்பாரித்து பெரிய ஆளாயிரணும் இப்படிங்கிற ஒரு மோகம் இந்த மோசடி செய்ய வைக்கிறது. இன்னொரு மோசடி என்ன பண்ணுறான்? உனக்கு வெளிநாட்டில் வேலை இருக்குதுங்கிறான். என்ன வேலை? பாஸ்போர்ட்டை கொடு, அருமையான விசா எடுத்துறேன், பாம்பேக்கு போ, என்னுடைய கூட்டாளி சேட்டாங்க நிற்பான், உனக்கு எல்லாம் காட்டிடுவான்னு. எதை காட்டுறான்? ஆஜி அலி தர்காவை தான் காட்டுவான், போடா அப்படின்ட்டுருவான். வேற என்ன கிடைக்கும்? உனக்கு துபாயில் இடம் கிடச்சிருச்சு, வீடு இருக்குது, ரூம் அவங்களே தந்துடுவாங்க, நீ தான் டிரைவரு, எவ்வளோப்பா சம்பளம்? உனக்கு ஒரு நாளைக்கு வெறும் 2 மணி நேரம் வேலை இருக்குது, உனக்கு மாதம் 4000 திருகம் சம்பளம், 40000 ரூபா சம்பளம்ன்றான். அங்கே போனால் தான் சொல்லுவான், சேக்கு 2 மணி நேரம் வேலை இல்லை, தப்பாக சொல்லிட்டான், 2 மணி நேரம் ரெஸ்ட்டு, 4000 சம்பளம். எவன் சொன்ன 4000 சம்பளம்? இந்த நாட்டுக்கு 4000ன்னா 400 ரூபா சம்பளம், ஏதோ ஏடா குடும்பம் சொல்லிவிட்டான்ட்டு அங்கே போய் கண்ணாமொழி பிதி நிற்கிறான். அதுக்கப்புறம் சொல்கிறான், உனக்கு சாப்பாடு தனி சம்பளம் தனிங்கிறான். அங்கே போய் பார்த்தா சம்பளத்திலே சோத்த தின்றாங்கிறான். இவன் போனவன் திருப்பி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு வருவானா? திருப்பி பிரச்சனை பண்ண வருவானா? ஒன்றும் பண்ண மாட்டான். ஏன்? போய் மாட்டினா மாட்டினது தான், மீண்டும் ஒரு 3 வருஷம் கழிச்சு ஏண்டா என்ன ஏமாத்திட்டான்ட்டு அந்த புரோக்கர் கிடைப்பானா? அவன் ஏதோ ஒரு சிறைச்சாலையில் மாட்டியிருப்பான் வேற கேஸுக்கு. அப்போ அந்த மாதிரியாக ஏமாற்று பேர்வரிகளாக மோசடி செய்வதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மோசடிகளோட நம்ம சமுதாயத்தில் ஈஸியாக காசு சம்பாதிக்க வேண்டும் என்று சில ஆலை பெருந்தைகள் பண்ணக்கூடிய மோசடிகள்,
மூட நம்பிக்கைங்கிற பேர்ல மோசடிகள். எப்படி மோசடி பண்றான்? உன் குடும்பத்துல சரியா செழிப்பு இல்லையா, காரணம் இருக்குது. உங்க வீட்டுல ஏதோ ஜாது பண்ணிட்டாங்க, சூனியம் வச்சுட்டாங்க. இந்த மாதிரி சூனியம் வச்சதுனாலதான் உன் குடும்பம் நஷ்டத்துல இருக்குது. என்ன ஜெரத்து பண்ணலாம்? ஒரு 2000 ரூபாய் வைங்க, அல்லாஹ்வுடைய பரக்கத்துல சரியா போய் இருந்தான். திடீர்னு ஒரு கயிறு எடுத்து வேகமா ஊதுறான். என்ன ஜெரத்து மூணு ஊதுனீங்க? யாசின் ஏற்கனவே ஓதி வச்சேன், ஊதுனேன், எல்லாம் சரியா போச்சு, உனக்கு சூனியம் இல்ல, போடாங்கிறான். உன்னுடைய அவனுடைய முடிய கொண்டு வா, இவனுடைய நகத்தை கொண்டு வா, நான் இவன் வீட்டில் இருக்கிற கைகால் இல்லாமல் ஆக்குறேன், வியாபாரத்தை நஷ்டப்படுத்துறேன், குடும்பத்தை டீலா ஆக்கி விடுறேன், என்னுடைய வேலையை பண்ணி விடுறேன், காசை கொடுங்கிறான். இந்த மாதிரியான மூட நம்பிக்கை மூலமாக மோசடி பண்றாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தில் மறைவான ஞானம் என்பது அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் இருக்கிறது. நாளைக்கு என்ன நடக்கும் என்ற ஒரு மறைவான ஞானத்தை இந்த மஃபாத்திஹுல் கைப் அவன்கிட்ட மட்டும்தான் மறைவான ஞானத்துடைய திறவுகோல் இருக்கிறது. அல்லாஹ் தவிர உலகத்தில் யாருக்கும் மறைவான ஞானம் தெரியாது அப்படிங்கிற இஸ்லாமிய சித்தாந்தத்தை உடைச்சு நாளைக்கு உனக்கு அப்படி ஆகும், நாளைக்கு உனக்கு இப்படி ஆகும், உன் பேர் என்ன, என் பேர் முகமது சுல்தான், முகமது சுல்தான்னு பார்த்தா அது நியூமராலஜி அடிப்படையில் தப்புங்கிறான். நியூமராலஜின் என் கணித ஜோதிடம்னு பிற மதத்தவர்கள் இருக்கிறது இவன் காப்பி அடிச்சு அலிஃபுக்கு 1, பேக்கு 4, சேக்கு 5ன்ட்டு அவன் ஒரு கணக்கு, அபிஜது கணக்குன்னு ஒன்று வச்சு ஓம் பேருக்கு முசீபத்து வரப்போகுது, ஓம் பேருக்கு பறக்கத்து வரப்போகுதுங்கிறான். பேரில் தப்பு இருக்குதுங்கிறான். கல் வச்ச மோதிரத்தை போட்டு சரியாக இருங்கிறான். உனக்கு ஏற்பட்ட கனவை கொண்டு வந்து சொல்லுங்கிறான். கனவுல பெரிய மாடி வீடு கட்டினமா இருக்குது அப்படியா? ஆஹா, அப்போ உங்கள் வீட்டில் 4 பேர் மௌத்தா போயிடுவாங்கிறான். என்ன அஜரத்து பண்ணுறது? 4 யாசின் ஓதணும், 4000 விட்டு அஜரத்து, இவ்வளோ காசு இருக்குதே, எவ்வளோ இவ்வளோ கேட்குறீங்க, விலைவாசி கூடி போச்சுரா, 4000 கொடுறாங்கிறான். சர்வசாதாரணமாக இந்த மூட நம்பிக்கையின் பேரில் மோசடி பண்ணக்கூடியவர்களை பார்க்குறோம். ஒருத்த வீட்டில் இறந்துட்டான்னா அந்த வீட்டில் ஏதாவது கல்யாணம் பண்ணினா இப்படி ஆகி போயிடும், உடனே பண்ணணுமே, என்ன பண்ணுறது? அதுக்கு ஒரு ஃபாத்தியா ஊதுறான், சரியாக போயிருங்கிறான். போகிற போக்கு பார்த்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவன் காசு சம்பாதிக்கிறதுக்காக 4 ஃபாத்தியா ஊதுனா 2 ஃபாத்தியா இலவசம் விட்டாலும் விட்டுருவாங்க. 10 மௌலுது ஓதினால் 4 மௌலுது ஃப்ரீன்னு போட்டாலும் போடுவாங்க. போட்டுருக்கு அப்படி சம்பாதிக்கிறாங்க காசை, ஏன்னா அந்த மாதம் வேறு வரப்போகுது. அப்போ அந்த மாதிரி ஜோசியம் பார்த்து அவன் ஊரை ஏமாத்துறான், இவன் என்ன பண்ணுறான், பால் கிதா பார்த்து ஏமாத்துறான். உனக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவின் பிரகாரம் உனக்கு அது நடக்கும், இவன் ஏதோ ஒரு விட்டடிக்கிறான். அவன் தான் வந்து பில்லி சூனியம் செய்கிறான்னா இவனும் பேய் பிசாஸ் இருக்குது, சைத்தான் வந்துட்டான், ஜின்னு வந்துட்டான், என் பாக்கெட்டில் இருக்கிறான், கூஜால் இருக்கிறான்னு ஊரைய மாத்திரான். அப்போ இந்த மாதிரியாக மூட நம்பிக்கையின் பெயரால் இந்த சமுதாயத்தை நாசமாக்குகிற வேலையை ஆலிம் பெருந்தகைகள் என்ற சில முட்டாள்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், சில பாவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமூக தீமையை சந்திக்கின்ற சமுதாயமாக நம்ம சமுதாயம் ஆட்பட்டு கிடக்கிறது. அப்போ இந்த மாதிரியாக வரச்சனை, வட்டி, மது, சூது, விபச்சாரம், கலப்படம், சினிமா, கலாச்சாரம், இந்த மாதிரியான கேடுகட்ட வாழ்க்கை, இது மாதிரியான மோசடி, இது மாதிரியான மூடநம்பிக்கையின் பெயரால் பலதரப்பட்ட சமூக தீமைகளை இந்த சமுதாயம் சந்திக்கிறது என்றால் அதில் 3 வகையாக இருக்கிறார்கள். 1, இந்த சமூக தீமையை செய்யக்கூடிய பங்கிலே இருக்கிறார்கள், அல்லது சமூக தீமை செய்யப்படுகிற இடத்தில் மாட்டிக்கொள்பவர்களாக இருக்கிறார்கள், அல்லது இந்த சமூக தீமையை சில நேரத்திலே செய்பவர்களாகவும் சில நேரத்தில் அதில் அடிபணிந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் இப்படி ஆட்பட்டு போனதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இப்படிப்பட்ட சமுதாயத்தில் சமூக கொடுமையாகட்டும் தீமைகளாக இருக்கட்டும், இதை எதிர்நோக்குகின்ற ஒவ்வொன்றுக்கும் ஒரு பின்னணி இருக்கிறது. என்ன பின்னணி தெரியுமா? இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் என்றைக்காவது ஒரு நாள் நம்முடைய உயிர் தொண்டைக்குழி அடையப் போகிறது என்கின்ற நம்பிக்கையின்பை தான் இது மிகப்பெரிய பின்னணியாக இருக்கிறது. வாழ்கிற வாழ்க்கை தான் நமக்கு நிரந்தரம் நினைக்கிறாங்க. எப்படி பிற மதத்தை சார்ந்தவர்கள், இந்த உலக ஆசாபாசத்தை விரும்பக்கூடியவர்கள், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நம்பாதவர்கள், மறுமையை நம்பாதவர்கள், வாழ்ற காலத்துல வாழ்வோம், வெந்தது தின்னு விதி வந்தா சாவிடா அப்படின்னு போறானோ, இந்த உடல் வந்து மண்ணு வந்து புழுதிங்கக்கூடிய மண்ணு திங்கக்கூடிய உடல் எப்படி போனா நமக்கு என்ன என்றெல்லாம் சிந்தனையிலே போகிறானோ, ஏனோதான் நான் என்று வாழ்கிறானோ, அவனை போன்று காப்பி அடித்து இந்த உலக ஆசாபாசத்தில் மூழ்கி கொண்டிருக்கின்ற சமுதாயம் இந்த துன்யா நிரந்தரம் நினைக்கிறார்களே, இதுதான் முதல் பின்னணியாக இருக்கின்றது. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எந்த அளவுக்கு சொல்கின்றான், ஸுயின லின்னாசி ஹுப்பு ஷஹவாத்தி மின நிசா, மனிதர்களுக்கு என்று சில ஆசாபாசங்கள் எப்படியெல்லாம் இருக்குங்கிறது அல்லாஹ் சொல்றான். பெண்களை பற்றி ஆசை ஆண்களுக்கு இருக்கிறது, வல் பனீன வல் கனாத்திரில் முகந்தரா மின தஹபி வல் ஃபில்லா, பிள்ளைகளை அதிகம் பெற்றுக்கொள்ள வேண்டும், நமக்கென்று பல கூட்டம் இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை மனிதனுக்கு இருக்கிறது, தங்கம் வெள்ளி பொற்குவியல் சேர்த்து வைக்கப்பட வேண்டும் என்ற பேராசை இருக்கின்றது, வல் ஹைலில் முசவ்வமா அடையாளமிடப்பட்ட குதிரைகள் இன்னைக்கு வாகனங்கள் வரிசையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான்,
வல் அன்ஆமி வல் ஹர்ஸி விளை நிலங்கள் தோப்பு துறவுகள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் பண்ணைகளாக ஃபேக்டரிகள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ذالிக மதாவுல் ஹயாத்தி துன்யா அல்லாஹ் تعالی இந்த மனிதனுக்கு இருக்கின்ற இயற்கை ஆசைகளை சொல்லும் பொழுது இதுவெல்லாம் உலகத்தினுடைய அற்பமானது வல்லாஹு இந்தஹு ஹுஸ்னுல் மஆப் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் அழகான மீளும் இடம் இருக்கிறது திரும்பும் இடம் இருக்கிறது ஒரு சிறந்த வாழ்க்கை இருக்கிறது என்பதாக சூரா நிசா என்கிற நான்காவது அத்தியாயத்திலே 14வது ஆயத்திலே சொல்கின்றான் அப்ப அந்த மாதிரியான ஆசாபாசம் பலகீனம் கொண்ட இந்த மனிதனுக்கு இஸ்லாம் சில நிபந்தனைகளை விதிக்கிறது இந்த உலகத்தில் நீ சம்பாதிக்கலாமா சம்பாதிக்கலாம் சேமிக்கலாமா சேமிக்கலாம் எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாமா சம்பாதிக்கலாம் ஆனால் அதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது என்ன நிபந்தனை இந்த உலக ஆசாபாசத்தில் நீ பேராசை கொள்ள கூடாது பேராசைனா எவ்வளவு கிடைச்சாலும் போதாதுங்கிற எண்ணம் வரக்கூடாது இது முதல் நிபந்தனையாக இஸ்லாம் சொல்கிறது அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக தெளிவாக சொல்கின்றான் அல்ஹாக்கு முத்தக்காசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர் கபர்களை சந்திக்கின்ற வரைக்கும் இந்த பேராசை உன்ன சும்மா விடாதுங்கிற அல்லாஹ் இந்த பேராசை மட்டும் மனுஷன் இருக்கவே கூடாது இது முதல் நிபந்தனை காசு சம்பாதிக்கலாம் சேர்த்து வைக்கலாம் வீடு கட்டலாம் தொழில் முன்னேற்றப்படுத்தலாம் என்ன இன்னொரு நிபந்தனை நான் ஏற்படுத்துகின்ற இந்த முன்னேற்றத்தில் இறை சிந்தனையிலிருந்து நான் அப்பாற்பட்டு விடக்கூடாது என்னுடைய தொழுகைக்கு தடையாகவோ மார்க்கத்தினுடைய அனைத்து கடமைகளுக்கு தடையாகவோ மார்க்கத்தினுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த வேலைக்கு பழுவாகவோ இது அமைந்து விடக்கூடாது என்கிற சிந்தனை இவன்ட்ட வர வேண்டும் அதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா முனாஃபிகுன் என்கிற அத்தியாயத்தில் 63வது அத்தியாயத்தில் அழகாக கடைசி ஆயத்தில் சொல்கின்றான் யா ஐயுகல்லதீன் ஆமனு இறை நம்பிக்கை கொண்டவர்களே லா துலுஹிக்கும் அம்பாளுக்கும் வல அவுலாதுக்கும் அனுதிக்கிறில்லா உங்களுடைய காசு பணம் உங்களுடைய பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய நினைவிலிருந்து உங்களை திசை திருப்ப கூடாங்கிற அல்லாஹ் ஒன்று இது ஒரு நிபந்தனை இன்னொரு நிபந்தனை என்ன நாம சம்பாதிக்கின்ற காசு பணங்கள் ஹராமான முறையில் இருந்து விடக்கூடாது எவ்வளவு வேணாலும் சம்பாதிங்க அது ஹலாலா இருக்கான்னு பாருங்க நம்ம சேமிக்கிறோம் உலக ஆடம்பரத்தை எதிர்பார்க்கிறோமா ஆசாபாசத்தை எதிர்பார்க்கிறோமா பேராசப்பட்டு வாங்குறோமா ஹராமான முறையில சூதாடுறோமா ஹராமான முறையில வியாபாரம் பண்றோமா ஹராமான பொருட்களை விற்கிறோமா என்று கணக்கு பாருங்க அநியாயமான முறையில் ஒருத்தண்டை அபகரிக்கமா அல்லது தூய்மையான எண்ணத்தோடு சம்பாதிக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள் நாம் சம்பாதிக்கின்ற இந்த சம்பாத்தியத்தினுடைய அந்த சந்தர்ப்பங்களில் ஒரு கட்டத்திலும் இறை நினைவை விட்டு நாம் அப்பாற்பட்டு போயிடக்கூடாது என்னுடைய காசு பணத்தினுடைய அந்த முன்னேற்றம் தொழுகை விட்டு என்னை தடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில நல்ல மனிதர்களை பற்றி சொல்லும் பொழுது ரிஜாலுன் லா துல்ஹியும் திஜாரத்துன் அன் திக்ரின் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களை இந்த வியாபாரம் தடையாக இருக்காது விளையாட்டு தடையாக இருக்காது எதிலே அன் இகாமி ஸலாத் வ ஈதாயி ஸகாத் இந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய விஷயத்திலே ஸகாத் வழங்கக்கூடிய விஷயத்திலே சில மனிதர்களுக்கு வியாபாரம் ஒரு தடையாக இருக்காது வியாபாரம் என்பது ஒரு பெரிய இடைஞ்சலாக வராது வியாபாரத்திற்கு தடையில்லாத வகையிலும் தொழுகையாக தொழுகைக்கு முன்னுரிமை கொடுத்தவர்களாக அதற்கு அடுத்தபட்சமாக வியாபாரத்தை வைத்தவர்களாக விளையாட்டை வைத்தவர்களாக சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் சில ஒரு முக்கியமான நாளை அஞ்சக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் சொல்லி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யௌமத்த கல்லவு ஃபீஹில் குலூபுல் அபுசார் எந்த நாளில் உள்ளம் நடுநடுங்குமோ அப்படிப்பட்ட மறுமை நாளிலே ஒரு அச்சம் பெற்றவர்கள் தான் இந்த தொழுகை முக்கியத்துவம் பெற்றதாக இருக்க வேண்டும் வியாபாரம் அதற்கு அடுத்தபட்சம் என்கிற சிந்தனையில் வாழ்வார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் அப்ப நம்முடைய சம்பாத்தியம் என்பது இபாதத்தை குழி தோண்டி புதைக்கிற மாதிரி இருந்துடக்கூடாது எத்தனையோ பேரை பார்க்குறோம் என்னங்க அவரை சுகு லுகத்துறவை காணோம் என்ன பண்றதுங்க இப்பதாங்க பிசினஸ் தொடங்கியிருக்கிறாரு பிஸியா இருப்பாரு அப்படிங்கிறாங்க என்னங்க இசா தொழுகையில காணோம் இப்பதாங்க கஸ்டமர் வர நேரம் இப்ப போய் கேட்கறீங்கிறாங்க என்னங்க சுபு தொழுகை காணோம் பாவம் நைட்டு எப்படியா ஒரு 11-12 மணி வரைக்கும் கடை நடத்தினா எப்படிங்க சுபு வர முடியும் டயர்டா இருப்பாருங்கிறான் மற்ற எல்லா வக்து தொழுகையும் குழி தோண்டி புதைச்சிட்டு இவனுடைய சம்பாத்தியம் இப்ப எப்படி நிக்குது இறை நினைவு பின்னாடி உலக துன்யாவுடைய ஆசை முன்னாடி இது இஸ்லாத்துல கிடையாது இது இஸ்லாம் இதற்கு தடை விதிக்கிறது ரெண்டாவது விஷயம் மூணாவது அம்சம் என்ன நாலாவது அம்சம் என்னன்னு கேட்டா நாம சம்பாதிக்கின்ற இந்த காசு பணத்தை பொறுத்த வரைக்கும் பெருமை அடிச்சிடக்கூடாது ஆணவம் கொண்டக்கூடாது நம்ம சம்பாதிக்கிறோமா ஏழை எளிய மக்கள் சம்பாதிக்காம இருக்கிறானா இவன் ஏழையாக இருக்கும் போது நானும் ஏழையா இருக்கும் போது ரெண்டு பேரும் இப்படி பழகணுமோ ரெண்டு பேரும் இப்படி நேசிச்சுமோ ரெண்டு பேரும் ஒருவருக்குரிய இப்படி பார்த்துக்கிட்டோமோ எப்படி நல்லமை சாரிச்சுக்கிட்டோமோ
நான் இப்ப பணக்காரன் ஆகற அவன் ஏழையாவே இருக்கிறாங்கும் போது இவனை கால் தூசிக்கு போட்டு மிதிக்கிற சில பேர் பாப்பம் இல்ல இல்ல அவன் பொது பணக்காரங்க அவனையெல்லாம் நம்ம கண்ணே தெரியாதுங்க வருதா இல்லையா அது வரக்கூடாது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கண்ணியமானது பெருமை அந்த பெருமை நம்ம எடுத்துக்க கூடாது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால ஹப்பத்தின் மினல் கிபர் எவனுடைய உள்ளத்திலே கடுகளவு கடுகனுடைய விதையளவு பெருமை இருக்கிறதோ அவன் சொர்க்கத்தில் நுழையவே மாட்டேன்ட்டாங்க இவன் காசு பணம் சம்பாதித்து திரட்டக்கூடியவன்ட்ட இருக்க கூடாத இன்னொரு அம்சம் இன்னொரு அம்சம் என்ன நம்ம சம்பாதிக்கின்ற இந்த காசு பணத்திற்கான கடமையை நிறைவேற்றணும் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் எவ்வளவு தான தர்மம் வழங்கணும் எவ்வளவு ஜக்காத்து கொடுக்கணும் அதை கரெக்டா கொடுத்துறணும் இல்லைன்னா என்ன ஆயிரும் நாம சேர்த்து வைக்கின்ற இந்த தங்கம் வைரம் வைடூரியம் காசு பணம் எல்லாம் மறுமையில் நமக்கு எதிராக நரக கங்குகளாக வந்து நின்று நம்மை நாசமாக்கக்கூடியதாக ஆகிவிடும் அப்ப இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு முக்கியமான பேசிக்கா வைத்து நமக்கு சொல்கிறது நீ சம்பாதிக்கிறாயா உலகத்திலே ஒரு நல்ல நிலையை அடைகிறாயா எது வரக்கூடாது பெருமை வரக்கூடாது பேராசி வரக்கூடாது போதும் என்ற மனப்பான்மையில் இருந்து நீ விழுந்து விடக்கூடாது உன்னுடைய இபாதத்தை விட்டு அதை திசை திருப்பி விடக்கூடாது உன்னிடத்திலே மக்களை பார்த்து கேவலப்படுத்துகிற எண்ணம் வரக்கூடாது காசு பணத்தை ஹராமான வழியில் ஈட்டியாவது செல்வம் சேர்க்க வேண்டும்ங்கிற மோகம் வரக்கூடாது உலகத்தில் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்ற உலக பதவி மோகம் வரக்கூடாது அதற்காக நீ சம்பாதிக்க கூடாது அதே மாதிரி உன்னுடைய காசு பணத்தை பொறுத்த வரைக்கும் அறமான வழியில் நீ சேகரிக்க கூடாது இதற்கு கடமையாக நீ நிறைவேற்ற வேண்டிய ஜக்காத்தை கொடுத்துடணும் இஸ்லாம் சொல்கிறது இவ்வளவும் கடமையை அடிப்படையாக வச்சு நம்ம சம்பாதிக்கிறோமா எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம் இதன் அடிப்படையாக வைத்து நம்ம சேமிக்கிறோமா எவ்வளவு வேணாலும் சேர்த்தலாம் இதில் ஒண்ணு மிஸ் ஆனாலும் நம்ம நரகத்தினுடைய பிடிக்கு போயிருவோங்கிறத எச்சரிக்கையோடு பார்த்து கொள்ளுங்கள் இதுல ஒண்ணு விடுபட்டாலும் ஏதோ ஒரு சமூக கொடுமைக்கு நம்ம ஆர்ப்படுத்தப்படுறோம்னு பாருங்க எங்கேயாவது ஒரு இடத்துல மோசடி பண்றோமா ஹராமான வழியில சம்பாதிக்க ஆரம்பிப்போமா நாம மோசடிக்காரத்தனமான சமூக கொடுமைக்கு சமூக தீமையை சந்திக்கின்ற பாவியா மாறிடுவோம் எங்கேயாவது ஒரு இடத்துல பெருமை அடிப்போமா நாம ஏதோ உலக ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவர்களாக ஆகி இஸ்லாத்தை மறக்கக்கூடியவர்களாக மாறிடுவோம் அல்லாஹ் காப்பாற்றணும் அப்ப இஸ்லாம் நமக்கு அப்படிப்பட்ட மிகப்பெரிய எச்சரிக்கை செய்கின்றது எந்த அளவுக்குன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்யறாங்க யாரை பார்த்து செய்யறாங்கன்னு புரிஞ்சுக்கணும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்யப்படுகிற இடம் சஹாபாக்களுடைய மஜ்லிஸ் சஹாபாக்கள் யார் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் லா தஸ்புபு அஸ்ஹாபி என்னுடைய தோழர்களை திட்டாதீர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா உங்களில் யாராவது உகது மலை அளவு தங்கத்தை தான தர்மம் பண்ணுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி தான தர்மம் செய்தாலும் கூட என்னுடைய தோழர்கள் ஒரு கவலை கோதுமையை தானம் பண்ணினால் இதற்கு கிடைக்கக்கூடிய நன்மை இதற்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து நீங்க உகது மலை அளவு தங்கத்தை கொட்டினாலும் அதற்கு கிடைக்காதுன்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்குன்னா ஒரு கவலை அளவுல அரிசி இன்னைக்கு 1 ரூபா அது மானி அடிப்படையில் 1 ரூபா சாதாரணமா 10 ரூபா வச்சுக்கோமே 10 ரூபா மதிப்புள்ள ஒரு கோதுமையோ ஒரு அரிசியையோ என்னுடைய தோழர்கள் தானம் செய்தால் இறைவன்கிட்ட கிடைக்கிற வெகுமதி நீங்கள் 10,000 கோடி செலவு செய்து தன் கணக்கு உகது மலை தங்க மலையாக அள்ளி கொடுத்தாலும் அந்த கூலியை பெற முடியாதுன்னு சொன்னார்களே அப்படிப்பட்ட இறையச்சம் உள்ள மன தூய்மை கொண்ட சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள் இன்ன மிம்மா அகாஃபு அலைக்கும் இம்பாதி தோழர்களே உங்களுக்கு பின்னால் நான் ஒன்றை அஞ்சுகிறேன் உங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்கிறது எனக்கு பின்னால் உங்கள்கிட்ட ஒரு வகையான ஒரு எண்ணம் வந்து விடுமோ என்று பயப்படுகிறேன் எப்படி சொல்லி சொல்றாங்கன்னா எனக்கு பிறகு நீங்கள் இணை வைப்பீர்கள் என்று கூட நான் பயப்படவில்லை அல்லாஹ் வணங்குறது விட்டுட்டு கண்டவர்களையும் வணங்கக்கூடியவர்களாக அவுலியாக்களை வணங்கக்கூடியவர்களாக முஸ்ரிக்கின்களாக போவீர்கள் என்றும் கூட நான் பயப்படல ஏன்னா அவ்வளவு தெளிவாயிட்டாங்க எதுல பயப்படுறேன் தெரியுமா யுஃப்தஹா அலைக்கும் ஸஹரத்து துன்யா உங்களுக்கு உலக ஆடம்பரம் கண்குள்ளா காட்சியாக காட்டப்பட்டு அதற்காக நீங்க அடிச்சு நாசமாயிருவீங்களோ அதற்காக பொறாமைப்பட்டு ஆணவம் கொள்ள ஆரம்பிச்சிருவீங்களோ இந்த உலக வாழ்க்கையில அடிமணிஞ்சிருவீங்களோன்னு சொல்லி நான் பயப்படுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையா கண்டிச்சு பேசுறாங்க பேசிட்டு சொல்றாங்க மையஹுது பி கைரி ஹக்கி யாராவது ஒருவர் அநியாயமான முறையிலே காசு பணத்தை சம்பாதிப்பாரே ஆனால் கல்லது ஏ குழுவலா எஸ்பாவும் அவன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான் தெரியுமா
அதிகம் சாப்பிடுகிறான் வயிறு நிறையில, அள்ளி அள்ளி திங்கிறான் வயிற்றுல நிறைப்பு ஏற்படல, வயிறு நிறையாத திருப்தி இல்லாத தீனி திங்கக்கூடியவனுக்கு சமம் என்று நபிகள் நாயகம் சொல்லலாம் சொல்றாங்க. யார் இப்படி மோசடி பண்ணி அநியாயமான முறையில் ஒருத்தனுடைய காசை அபகரிக்கின்றானோ, வட்டி வாங்குறது, வரதட்சணை வாங்குறது, சூதாடுறது, அடுத்தனுடைய காசை அபகரிக்கின்ற காரியத்தில் மோசடி பண்றது, இவர்கள் எல்லாம் நாளை மறுமை நாளிலே எக்கூனு ஷஹீதன் அலைகியோமல் கியாமா, இவன் செஞ்ச மோடுசடிக்கு, இவன் செய்த கலப்படத்திற்கு, இவன் வாங்கிய வட்டிக்கு, இவன் வாங்கிய வரதட்சணைக்கு, இவன் செய்த சூதாட்டத்திற்கு இவனே சாட்சியாளனாக ஆகிவிடுவான். நான் தான் திருடனேன்னு சொல்லிட்டு வந்திருப்பான். எந்த அளவுக்கு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லி குல்லி காதிரின் லிபாவுன், ஒவ்வொரு மோசடிக்காரனுக்கும் ஒரு கொடி நட்டப்படும், ஒரு கொடி இருக்கும். எங்கே தெரியுமா இருக்கும்? யுன்சபு இந்த இஸ்திஹியோமல் கியாமா, மறுமை நாள்ல இவனுடைய பின் துவாரத்தில் சொருகப்பட்டு அதை பிடிச்சிட்டு வந்து நிற்பான். பின்னாடி கையை வச்சு கொடியை பிடிச்சிட்டு வருவான், பின் துவாரத்தில் சொருக்கப்பட்டு வருவான். யார் தெரியுமா? மக்களை ஏமாத்தி காசு சம்பாதித்தவன், அநியாயமாக காசு சம்பாதித்தவன், அபகரித்து சம்பாதித்தவன், மோசடிக்காரன். இந்த மோசடிக்காரர்கள் எல்லாம் இப்படித்தான் மறுமையில் எழுப்பப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்த செய்தியை சஹீஹுல் புகாரியில 1465 வயசுல பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி காசாசை என்பது, பணத்தாசை என்பது ஒரு மனிதனுக்கு எப்போ ஏற்படும்? ஒருத்தன் நல்ல பணக்காரனா இருக்கிறான், அந்த பணக்காரன் என்கிற அந்தஸ்து கீழே இறங்கிட கூடாது, எதையும் செய்ய ஆரம்பிச்சிருவான். ஒருத்தன் பரம ஏழையா இருப்பான், இங்கேதான் அவனுக்கு சோதனை கிடைக்கும். அவன் பணக்காரன் ஆயிட்டான், இவன் பணக்காரன் ஆயிட்டான், நான் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறேன், நான் பணக்காரனாக என்ன ஒளி என்கிற ஏழ்மை இவனை சோதிக்கும். இது மாதிரியான கட்டத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க அடிபணிஞ்சிடக்கூடாது, அங்க மாட்டி தவிச்சிடக்கூடாது, தப்பு பண்ணிடக்கூடாது என்கிற நேரத்துல ஒரு பிரார்த்தனை செய்யறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா சஹீஹுல் புகாரில 1368 வயசுல பாக்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையும் முடிந்த பிறகும் கேட்பாங்களாம், ஒமின் ஷர்ரி ஃபித்னத்தில் ஹினா, இறைவா செல்வத்தால் ஏற்படுகின்ற சோதனை விட்டு நான் உன்னிடத்துல பாதுகாவல் தேடுகிறேன். வஅவுது பிக்க மின் ஃபித்னத்தில் ஃபக்ரி, ஏழ்மையின் மூலமாக வறுமையின் மூலமாக எனக்கு சோதனை வருமே அதுலேருந்து பாதுகாவல் தேடுறேன். அதிகமாக கேட்குறாங்க. நாலு பொம்பளைங்க ஆசை வார்த்தை காட்டுவாங்க, என்னம்மா ஜமீலா, என்னம்மா எப்படிமா இருக்கிற, உனக்கு என்னம்மா காசே இல்லை, வீட்டில் ஒரு டிவி இல்லை, ஒரு ஃப்ரிட்ஜு இல்லை, ஒரு மிக்ஸி இல்லை, ஒரு ஃபைனான்ஸ் வாங்குமா, எல்லாம் வீட்டில் கிடைச்சிரும், மெதுவாக காசு கொடுத்தா போதும். வரும் சோதனை, நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை என்ற ஏழ்மையான நிலையில் ஒரு சோதனை. இப்பொழுது இந்த நேரத்தில் ஏழ்மையாக இருந்து சொர்க்கத்துக்கு போயிடுறதா அல்லது காசு வாங்கி நரகத்துக்கு போகிறதா, இப்படிப்பட்ட சோதனையில் சைத்தான் வந்து நிற்கிறான். சைத்தானுடைய ஊசலாட்டத்திலிருந்து தப்பிக்கணும், என்ன வழி? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இப்படி பிரார்த்தனை செய்கிறாங்க. எப்படிப்பட்ட பிரார்த்தனை? இறைவா செல்வத்தால் ஏற்படுகின்ற சோதனையிலிருந்து, குழப்பத்திலிருந்து, வறுமையினால் ஏற்படுகின்ற குழப்பத்திலிருந்து உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுறேன் என்று அதிகமாக பிரார்த்தனை செய்த அந்த சூழல் நமக்கு இருக்கணும். ஒவ்வொரு சோதனையில் இருக்கக்கூடியவர்களும் கஷ்டத்தில் இருக்கிறவர்களும் பாவத்தின் பக்கம் போய்விடக்கூடாது, சமூக கொடுமையை எந்த ரூபத்திலும் சந்தித்து விடக்கூடாது என்கின்ற எண்ணம் வர வேண்டும். இன்னைக்கு வட்டி வாங்கி திங்கிறானா, இதை விட்டால் நான் ஏழ்மையாவேன், பரவாயில்ல, நான் நரக நெருப்பிலிருந்து என்னை காப்பாத்திக்கிறேங்க, என்ன வரணும்? இன்னைக்கு பீடி வியாபாரம் பண்ணி கோடீஸ்வரனா நிற்கிறானா, இதற்கு பிறகு எவனுடைய உடலையும் எரிப்பதற்கு நான் தயாராக இல்லைன்ட்டு அவன் ஒதுங்கணும். பீடி சுருட்டி வியாபாரம் பண்றாங்களா தாய்மார்கள்? இன்னைக்கு அதிகாரிகள் கணக்கெடுத்து சொல்றான், உலகத்திலேயே எந்த அளவுக்கு இருக்கிறார்கள், போட்டோகிராஃபர்களுக்கு என்று சில விருதுகள் கொடுப்பாங்க, அதிகமாக போட்டோ எடுத்தவர்கள், ஆச்சரியமான போட்டோ எடுத்தவர்கள், அபூர்வமான போட்டோ எடுத்தவர்கள் என்று சில விருதுகள் கொடுப்பாங்க. அப்படி உலகத்திலேயே முதல் முதல்ல மிகச்சிறந்த போட்டோகிராஃபர் ஒருத்தர் விருது பெறுகிறான். அவன் என்ன போட்டோ எடுத்து விருது பெறான் தெரியுமா? சோமாலியா நாட்டுக்கு போய் ஏழை மக்கள் வாடுகிற அந்த சூழலை போட்டோ எடுக்கிறான். எப்படி இருக்கிறாங்க தெரியுமா ஏழை மக்கள்? எலும்பும் தோளுமா இருக்கிறாங்க, பச்சிலம் குழந்தை மண்டை ஓடுமா இருக்கு, மூஞ்சி சதை இல்லை, உடம்புல சதை இல்லை, எலும்பு கூடு இருக்குது. இது ஒரு போட்டோ. ஒரு தாயார் இறந்திருக்கிறார், தாய்க்கு பக்கத்தில் ஒரு குழந்தை அந்த தாயுடைய மாரை பிடித்து பால் இல்லை என்று அழுது கொண்டிருக்கிறது. தாய் இறந்திருக்கிறாள், செத்து போன தாய்க்கு பக்கத்தில் குழந்தை, இதே ஒரு போட்டோ. இன்னொரு போட்டோ எடுத்திருக்கிறான், ஒட்டகம், மெலிஞ்ச ஒட்டகம்,
அது இடக்கூடிய சாணியை எதிர்பார்த்து வாயை வைத்து நிக்கிறான். சாணி எப்ப உழுகும் திங்கிலாண்டு, இப்ப அவனுக்கு தீனியதான். இன்னொரு பக்கம் ஒரு போட்டோ மர இலைகளை தின்னு நிக்கிறான். இன்னொரு இலை பக்கத்துல ஒரு போட்டோ 15 பேரை வேகமா டெம்போ இருந்து குப்ப மாதிரி கொட்டுறான் பணத்தை. இது மாதிரியான போட்டோ எடுத்தவன் நினைச்சு நினைச்சு தாங்க முடியாம செத்தே போயிட்டாங்க. அந்த மாதிரியாக போட்டோ எடுத்தானே, இப்படிப்பட்ட குழந்தைகளை போன்று இன்றைக்கு நெல்லை மாவட்டத்தில் 23,000 பேர், நாளை பெறுகிற குழந்தைகள் இப்படித்தான் இருப்பாங்கிறான் சர்வே. எப்படி சொல்றான், இவர்கள் பீடி சுற்றி அதிலே வாழ்க்கையை உண்டாக்கி இவர்கள் இதனால் ஏற்பட்ட நோயாளியின் காரணத்தினால், இவர்கள் இதன் மூலமாக இவர்களுக்கு ஏற்பட்ட காச நோயின் காரணத்தினால் இவர்களுக்கு ஏற்படுகிற இரும்பல் சளி நோய் எதிர்ப்பு சக்தி குறைவெல்லாம் இவர்கள் பிள்ளைகளையும் தாக்கி இன்றைக்கு புள்ளி விவரம், வருகாலத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளும் பீடி சுற்றக்கூடிய தாய்மார்களுடைய குழந்தைகள் சோமாலியா நாட்டு எலும்பு கூட்டு குழந்தைகளாகத்தான் பிறக்கும்னு சர்வே போடுறானே. இந்த எலும்பு கூட்டு குழந்தைகள் எப்படி வருது தெரியுதா? யார் அநியாயமான முறையில காசு சம்பாதிக்கின்றானோ, கல்லது வயிறு செமிக்காத தீனியை நிரப்பக்கூடியவனுக்கு சமம் ஒண்ணு இல்லை. தின்னதுக்கான பிராய சித்தமா உடல் சதையெல்லாம் வைக்காது, எலும்பும் தோளுமாகத்தான் போகிறான் என்ற இப்படிப்பட்ட இழிவு நிலை வருகிறது என்றால் இந்த சமுதாயம் அதை அஞ்சி ஒதுங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோசடி பண்ணக்கூடிய நிலையை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு மித்யாம்னு ஒரு அடிமை இருந்தார். இந்த மாதிரி நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபருங்கிற ஒரு போருக்கு போகிறாங்க. ஹைபர் போருக்கு போய் வெற்றி கிடைக்குது. வெற்றி கிடைச்ச பிறகு பார்த்தா அங்கே தங்கமோ வெள்ளியோ அந்த மாதிரியான கனிமத்து பொருள் கிடைக்கல, அதாவது எதிரிகள் விட்டு சென்ற பொருட்கள் கிடைக்கல. என்ன கிடைச்சிருக்குதுன்னா சாப்பாடு பொருள், உணவுப் பொருட்கள், கோதுமை, பேரிச்சம்பழம், அவர்களுடைய வீடுகள், உடைகள், இது மாதிரி கிடைச்சிருக்கு எடுத்துகிட்டு வராங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடிமை மித்தாங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஒட்டகத்து மேலே இருக்கிற சிவிகை ஏறி உட்கார்வாங்கள பெண்கள், அந்த சிவிகையில் இவர் ஏறுறார். ஏறுற நேரம் பார்த்து ஒரு அம்பு எதிர்த்தரப்புலேருந்து வருகிறது, அம்பு வந்து தாக்கி படார்னு இறந்துடுறார். இப்படி இறந்த உடனே சஹாபாக்கள், ஆஹா இந்த கனிமத்தை பொருட்களை பெறுவதற்கு முன்னாடியே போர்க்களத்தில் ஷஹீதாகிவிட்டாரே இவர், அல்லாஹ் இவரை பாதுகாக்கட்டும், அல்லாஹ் இவருக்கு நல்ல தரஜாவை கொடுக்கட்டும்னு மக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அப்படி சொல்லாதீங்க, அவர் யார் தெரியுமா, அவர் நரகவாசிங்கிறாங்க. ஏன் நரகவாசி? போர் நடக்கிற நேரத்தில் போர்க்களத்தில் ஒரு வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுவதற்கு முன்பாக கனிமத்து பொருள் கிடைச்சி பங்கிடுவோம்ல, அந்த பங்கு போடுறதுக்கு முன்னாடியே ஒரு ஆடையை திருடி வச்சிருக்கிறார். இந்த மோசடி பண்ணியதற்காக, அட போர்க்களத்தில் ஜெயிச்சிட்டாங்க, எப்படி தனக்கு தான் கிடைக்க போகுது, கிடைக்க போகுது என்றாலும் கூட பங்கு போடுறதுக்கு முன்னாடி எடுத்தது ஒரு பெரிய மோசடி தான், அந்த மோசடிக்காக இவர் நரகவாசி அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லி நபிகள் நாயகம் சிறந்த சொல்றாங்க, யார் இப்படி மோசடி பண்ணுகிறானோ அவன் நரகவாசியாக தான் போவாங்கிறாங்க. உடனே ஒரு சகாபி ஓடி வருகிறார், அல்லாவின் தூதரே, நான் கூட பங்கு போடுறதுக்கு முன்னாடி ரெண்டு செருப்பை எடுத்து வச்சுக்கிட்டேன், எனக்கு என்ன நிலை அப்படிங்கிறாங்க. நீ திருப்பி தந்து இறைவன்ட்ட மன்னிப்பு தேடி விட்டால் பிரச்சனை இல்லை, மன்னிப்பு தேடலன்னு சொன்னா சிரா காணி மின்னார், இந்த ரெண்டும் நரகத்துடைய செருப்பாக வந்து சேரும், நீ நரகத்தில் தள்ளப்பட்டு நீ போருக்கு வந்தன்னு பதியப்படாது, போரில் தியாகம் பண்ணன்னு பதியப்படாது, கனிமத்து பொருள் பங்கிடுவதற்கு முன்பாக மோசடி செய்து அபகரிச்சு திருடியதற்காக நரகத்துடைய செருப்புகளாக வந்து சேரும்னு சொன்னார்களே, அப்படிப்பட்ட எச்சரிக்கையை யோசித்து பாருங்கள். அவர்கள் செய்தது தியாகம் பண்ணிட்டு பங்கு போறதுக்கு முன்னாடி கைவிச்சிட்டாங்க. இதற்கே இவ்வளவு பெரிய கொடூரமான சூழல் என்றால், இன்னைக்கு என்ன பண்றான், கந்து வட்டிங்கிற பேர்ல இந்த ஏரியாக்கள்ல மலிந்து கிடக்கின்ற ஏழைகளை திணிக்கக்கூடிய கந்து வட்டிங்கிற பேர்ல ஈடுபடக்கூடியதை பார்க்கிறோம். அதற்கு காவல்துறை கூட வக்காலத்து வாங்குறதை பார்க்கிறோம். அதற்கு சரியான நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறத பார்க்கிறோம். இதற்காக வேண்டி மான மரியாதையெல்லாம் இழந்து நடுத்தர நிற்கிற ஏழை குடும்பம் சந்திச்சிருக்கிற அளவிற்கு அவர்களை ரத்த ஆறுல மிதக்க வைக்கிற வேலையை இந்த வட்டி மூசாக்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே, யோசித்து பாருங்கள். இது நாளைக்கு நரகங்கள் நரக கங்களாகத்தான் வரப்போகிறது என்பதை எச்சரிக்கையோடு அறிந்து உணர்ந்து அதிலிருந்து விடுபட்டுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல கசஸ் என்கிற 28வது அத்தியாயத்தில் 83வது ஆயத்தில் சொல்கின்றான், தில்கத் தாருல் ஆகிரா, அந்த மறுமையினுடைய வீடு, சுவன பூஞ்சோலை,
யார் இந்த உலகத்திலே உயர்ந்த அந்தஸ்தை எதிர்பார்க்காமல் வாழ்ந்தார்களோ, ஆடம்பரத்தை எதிர்பார்க்காமல் வாழ்ந்தார்களோ, உயர்ந்த மோகத்தை எதிர்பார்க்காமல் வாழ்ந்தார்களோ, அவர்களுக்குத்தான் அந்த மறுமையினுடைய வீட்டை வைத்திருக்கிறோம். ஒலா ஃபசாதன், இந்த உலகத்தில் பாவம் செய்து குழப்பம் செய்து அழிச்சாட்டியம் செய்வதை யார் விரும்பவில்லையோ இவர்களுக்குத்தான் சொர்க்கத்தினுடைய வீடு. மறுமையிலே உனக்கு சொர்க்கத்தினுடைய வீடு கிடைக்க வேண்டுமென்றால், அந்த மாளிகை கிடைக்க வேண்டுமென்றால், மறுமை வெற்றி மகத்தான வெற்றியாக அமைய வேண்டுமென்றால், உன்னிடத்தில் உலக ஆசாபாசம் இருக்கக்கூடாது, உலக ஆடம்பர சிந்தனை இருக்கக்கூடாது, அதற்காக தப்பான வழியில் சம்பாதிக்கின்ற போக்கு இருக்கக்கூடாது, உலகத்திலே தவறான முறையிலே சம்பாதித்து பெரியாளாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி பாவங்களை புரியக்கூடாது. இப்படிப்பட்டவனாக நீ இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய உயிர் கை பற்றப்படுகிற சூழ்நிலத்தில் அந்த மாதிரியான நேரத்தில் நல்ல மலக்குமார்கள் வந்து, பிரகாசமான மலக்குமார்கள் வந்து லேசான முறையிலே உயிரை கைப்பற்றி இல்லியூன் என்கின்ற நல்லவர்களுடைய பதிவேட்டில் பதிவு செய்து நாம் சொர்க்கத்தில் நுழைய வேண்டுமென்றால், அதற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக சொல்கின்றான், வல் ஆக்கிபத்துலில் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களுக்குத்தான் இறுதி முடிவு நல்ல முடிவாக அமையும். எவன் அநியாயம் பண்ணி, அக்கிரமம் பண்ணி, கலப்படம் பண்ணி, மோசடி பண்ணி, லஞ்சம் வாங்கி, ஊழல் செய்து, வட்டி வாங்கி, வரதட்சணை தின்னு, விபச்சாரத்தில் ஈடுபட்டு, சினிமா மோகத்தில் ஆட்பட்டு, இது மாதிரியான ஆடம்பரத்தில் வாழ்ந்து தீத்தானோ, இவனுடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக அமையவே அமையாது. இவனுடைய உலக வாழ்க்கையிலும் கூட இவன் இறைவனிடத்திலே கையேந்தி செய்கின்ற எந்த பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்ள கூடப்படாது. எந்த அளவுக்கு என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை பார்த்து சொல்கிறார், அந்த மனிதர் என்ன செய்கிறார், அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார், யா ரப்பி யா ரப்பி அப்படின்னு கையேந்துகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், மத்தாமுஹு ஹராம், அவன் திங்கிற சோறு கூட ஹராமாக இருக்கிறது, ஓ மஷ்ரபுஹு ஹராம், அவன் குடிக்கின்ற பச்சை தண்ணி கூட ஹராமாக இருக்கின்றது, ஓ மல்பசுஹு ஹராம், அவன் உடுத்துகிற உடை கூட ஹராமாக இருக்கிறது, மார்க்கத்துக்கு முரணான வழியிலே சம்பாதித்திருக்கின்றான், ஹராம், அவன் ஒவ்வொரு காலை பொழுது அடையும் பொழுது ஹராமான முறையிலே காலை பொழுது அடைகின்றான். இவனுக்கெல்லாம் எப்படி அல்லாஹு தஆலா பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வான், இவனுடைய துவாக்கெல்லாம் எப்படி கபூல் ஆகும், இவனுடைய கோரிக்கை ஒரு காலத்திலும் நிறைவேற்றப்படாது, இவனுடைய துவா ஒருபோதும் கபூல் ஆகாது என்று பாவிகளாக இந்த உலகத்தில் முத்திரையிட்டு விடுகிறான். இந்த உலகத்தில் பாவிகளாக முத்திரையிடப்பட்டவர்களுக்கு நல்ல சாவு வருமா? யார் இந்த சமூக கொடுமையை செய்கிறார்களோ, வரதட்சணையாகட்டும், வட்டியாகட்டும், மது சூது பீடி, இது மாதிரியான மோசடி, கலப்படம், ஊழல், இது மாதிரியான சமூக கொடுமை, சமூக தீமையில யாராவது ஈடுபட்டிருப்பார்கள், ஆனால் அதனால் பாதிக்கப்படுகிற சமுதாயம் எப்படி வயிறிஞ்சு பேசுவார்கள் தெரியுமா? உனக்கு நல்ல சாவு வராதுரான்னு சொல்லுவாங்களே, இது மாதிரி சூழல் அல்லாஹ் இவனுக்கு ஏற்படுத்துறான். யாருக்கு நல்ல மரணம், வலில் ஆக்கிபத் வல் ஆக்கிபத்துலில் முத்தகீம், இறையச்சம் உள்ளவர்களுக்கு தான் நல்ல முடிவு கிடைக்கும், இறுதி முடிவு நல்ல முடிவாக அமையும். எவன் இறையச்சம் இல்லாமல் படும்பாவியாக இருக்கின்றானோ, அப்படிப்பட்ட பாவிகளுடைய இறுதி முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா? எதிரி பூன உஜுவகும் வதுபாரகும், இவனுடைய உயிரை எடுக்கக்கூடிய மலக்குமார்கள் கண்ணங்கரேன் என்ற நிலையிலே நிலத்திலே இருப்பார்கள், அவர்கள் அடித்து எடுப்பார்கள். ஒரு ஈரமான கம்பளியிலிருந்து ஒரு முடி பிரிச்சு எடுக்கப்படும் பொழுது எப்படி இறுக்கமாக இருக்குமோ, அதுபோன்று இவனுடைய ரூஹு அடித்து எடுக்கப்படும். அப்படி எடுக்கப்படுகிற நேரத்தில் மலக்குமார்கள் இவனுடைய முகத்திலே அறைவார்கள், முதுகுகளே அறைவார்கள். இவன் அங்குமிங்கும் திணறிக்கொண்டு இந்த உலகத்திலே மீண்டும் மீட்பட்டு எப்படியாவது நல்லவனாக வாழ வேண்டும் என்று நினைப்பான். அதற்கு ஒருபோதும் அவகாசம் அளிக்கப்படாமல் கெட்டவனாக இந்த உலகத்தை விட்டு பிரிவான், கெட்டவனாக மன்னரை வேதனை சந்திப்பான். எப்படிப்பட்ட மன்னரை வேதனை? இந்த உலக துன்யாவுக்கு ஆசைப்பட்டவனுக்கு மன்னரை வேதனை எப்படி வருகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், சஹீஹுல் புகாரில் இரண்டாம் பாகத்திலே வருகின்ற செய்தி, எனக்கு கனவிலே இரண்டு பேர் அழைத்து சென்றார்கள், ஒரு சம்பவத்தை காட்டினார்கள். ஒருவர் அமர்ந்திருக்கிறார், இன்னொருவர் நின்று கொண்டிருக்கிறார். இந்த அமர்ந்திருக்கிறவர் என்ன செய்கிறார் தெரியுமா? இவர் மிகப்பெரிய சோதனைக்கு வேதனைக்கு உட்படுத்தப்படுகிறார். நின்று கொண்டிருக்கிறவர் பெரிய பாறாங்கல் எடுத்து அமர்ந்து கொண்டிருக்கிற மண்டையிலே போடுகிறார். போட்ட உடனேயே மண்டை சுக்குநூறாக உடைகிறது, இந்த பாறை உருளுகிறது. உருளப்பட்ட பாறை மீண்டும் எடுத்து கொண்டு வரப்படுகிறது, மண்டை சீராகிறது.
இப்படி தொடர்கட்ட வேதனை. யார் யாருக்கு இப்படி மண்டை உடைக்கப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. சுபஹானல்லாஹ், மன் ஹாவுலாய், யார் இப்படி ஏன் இப்படி வேதனை செய்யப்படுறாங்க கேக்குறாங்க. யார் இவன் தெரியுமா? இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி படித்தவன், அதை அறிந்தவன், தொழுகாமல் தூங்கியவன், இந்த தொழுகையை கைவிட்டவன், துன்யாவில் அடிமைப்பட்டு இபாதத்தை மறந்தவன், சந்திக்கின்ற வேதனை தொடங்கிருச்சா, அதுக்கப்புறம் யாரு? இன்னொருத்தனுடைய வாய் கிழிக்கப்படுகிறது. அமர்ந்திருக்கிறார், நிக்கக்கூடியவர் என்ன பண்றார், கம்பியை வச்சு இப்படி கிழிச்சுக்கிட்டு பெடரி வரை கொண்டு போகிறார். மீண்டும் இந்த பக்கம் கம்பி வச்சு இப்படி இந்த பக்கம் பெடரி, வாய் கிழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த பக்கம் கிழிக்கப்படும் பொழுது இந்த பக்கம் சரியாகிறது, இங்கே கிழிக்கப்படும் போது இங்கே சரியாகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதறி போய் யார் இவர் கேட்கிறாங்க. இவன் யார் தெரியுமா? அல்லாஹ் மீது சத்தியமிட்டு பொய் சொல்லி வியாபாரம் செய்தவன், மோசடிக்காரன், உலகத்தில் அடுத்தவனை ஏமாத்தினவன், துன்யாவுடைய மோகத்தின் காரணமாக ஆசைப்பட்டு காசாசை பிடித்து அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து பொய் சொல்லி வியாபாரம் செய்தவன், மோசடிக்காரனுடைய அபரீத விபரீத முடிவை பார்த்தீர்களா? இவன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் யாரு பார்க்கறாங்க? ரத்த ஆறு, ரத்த ஆறுல ஒருத்தன் தத்தளித்து கொண்டு நிற்கிறான், நீந்த தெரியாமல் திணறிக் கொண்டு உயிருக்கு போராடி நிற்கிறான். அவன் தத்தளிச்சு அங்கும் இங்குமாக உயிருக்கு போராடி கரையை தொட வருகிறான். கரையிலே ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார், நிறைய கற்களை வைத்துக் கொண்டு. சரியாக கரையோரம் வரும்பொழுது கற்களை எடுத்து ஓங்கி கண்களிலே வீசுகிறார். வீசப்பட்ட கற்கள் அடி தாங்க முடியாமல் மீண்டும் கரையிலே போய் அந்த ஆற்றிலே போய் ரத்த ஆற்றிலே போய் திணறிக்கொள்ள ஆரம்பித்து விடுகிறார். இப்படிப்பட்டவர் யார் என்று கேட்கும் பொழுது, ஆக்கிலு ரிபா, இவனெல்லாம் வட்டி வாங்கி சாப்பிட்டவன், உலகத்தில் வாழும் பொழுது 100,000 ரூபாய் வட்டி காசை கொடுத்து விட்டு அதற்கு 10,000 வட்டி, அதற்கு ஒரு 5,000 வட்டி, அதற்கு ஒரு 2,000 வட்டி என்று சம்பாதிப்பவன், 1,000 ரூபாய் கடன் வாங்கியதற்காக 2,000 ரூபாய்க்கு உழைக்கக்கூடிய அளவிலே அவன் ரத்தத்தை வேர்வையாக சிந்த வைத்து இவன் சுகம் கண்டானே, அவனுடைய குடும்பத்திலே படுகிற கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை கொடுத்து அவனை திணற அடிக்க செய்து வட்டி வாங்கி சாப்பிட்டானே, இப்படிப்பட்ட பாவத்தினுடைய பிராயச்சித்தமாக அதற்கான பரிகாரணமாக இந்த வேதனைப்படுத்தப்படுகின்ற ஆற்றிலே சிக்கி தவிக்கின்றான், இரத்த வேதனை சந்திக்கின்றான், திணறடிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றான். இவன் வட்டி வாங்கி சாப்பிட்டவன், வட்டி வாங்கி சாப்பிட்டவன், 1,000 ரூபாய் காசு கொடுத்துட்டு வாங்கும் போது கொஞ்சம் கூட வாங்கினான், வரட்சணை வாங்குறவன் ஒண்ணுமே வாங்காம காசு கேட்கிறான். இவன் எப்படிப்பட்ட ஆறிலே மூள போகிறான், யோசித்து பாருங்க. இவர்கள் எப்படிப்பட்ட சூழலுக்கு தள்ளப்பட போகிறார்கள். யார் மோசடி செய்கிறானோ அந்த மோசடியை தூக்கி கொண்டு மறுமையில் வந்து நிக்க போகிறான். இவன் வாங்கின கட்டல், இவன் வாங்கின பீரோ, இவன் வாங்கின சீர் சீதன பொட்டி, இவன் வாங்கின எல்லா வகையான ஆடம்பர பொருட்கள் அத்தனையும் தலைமையில் நிக்க வைத்து தூக்கி வைத்து ஒரு டேபிளை கூட தூக்க முடியல இவனுக்கு, அத்தனையும் தூக்கிட்டு மறுமையில் நிற்பான். அந்த மறுமை நாள் எவ்வளவு பெரிய நாள் தெரியுமா? 50,000 ஆண்டுகள் நிற்பான். 50,000 ஆண்டுகள் நிற்கிற இந்த வேதனை தாங்க முடியுமா? யோசித்து பாருங்கள். அப்ப இந்த மாதிரியாக வேதனை தொடங்க ஆரம்பிக்கும். இன்னொரு பக்கம் யார்? ஒரு சிறிய அடுப்பு, அந்த அடுப்புக்கு வாய் சிறியது, வயிறு பெரியது, அகலமான வயிறு, அகலமாக இருக்கிறது தண்ணூர், இந்த தந்தூர் ரொட்டி வைக்கிறானே அந்த மாதிரி அடுப்பு, வாய் சிறுசா இருக்குது, அதனுடைய வாய் மேல இருக்கிறது சிறுசா இருக்குது, கீழே அகலமா இருக்கிறது, அதுல ஏராளமான ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக இருக்கிறார்கள். உள்ளே இருந்து கொண்டு அந்த அடுப்பு அடியில தீக்கங்குகள், அப்படி வெப்பம், கடுமையான தீக்கங்குகள் கொப்பளிக்கின்றது. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அப்படியே கீழே இருந்து வெப்பம் தாங்க முடியாமல் எப்படியாவது தப்பிக்கலாம், இந்த சூட்டிலிருந்து தன்னை காத்துக்கொள்ளலாம் என்று அந்த ஆண்களும் பெண்களும் திணறி அடிச்சு கொண்டு மேலே ஓடிவிடுகிறார்கள். மேலே ஓடி வந்தால் அனைவரும் சேர்ந்து வர முடியாத அளவிற்கு, மூச்சு திணறக்கூடிய அளவிற்கு வாய் சிறுசாக இருக்கிறது. அப்ப வாய் சிறுசாக இருக்கிற காரணத்தினால் மூச்சு திணறி போய் மீண்டும் கீழே போகிறார்கள், வெப்பத்தை சந்திக்கிறார்கள், நரக வேதனைக்கு ஆட்படுகிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் இவர்கள் என்று கேட்கும் பொழுது, ஹாவுலாய் சுனாத், இவர்களெல்லாம் விபச்சாரம் புரிந்தவர்கள், உலக ஆசையை நோக்கி காசு பணத்தை எதிர்பார்த்து அற்ப சுகத்திற்காக வேண்டி மானத்தை விற்றவர்கள் இப்படிப்பட்ட வேதனைக்கு உள்ளாகிறார்கள் என்று இவனுடைய வாழ்க்கை,
இந்த உலகத்தில் பிரார்த்தனை பதிலளிக்கப்படாமல் இவன் சாப்பிட்டதற்கு பரக்கத்து இல்லாமல் இவன் சம்பாதித்ததற்கு பலக்கத்து இல்லாமல் அதிலே ஒரு வீழ்ச்சி பெற்று இவன் பிரார்த்தனைக்கு மறுப்பு கொடுக்கப்பட்டு இவனுடைய ரூஹு கேடுகட்ட முறையிலே கெட்ட முறையிலே பறிக்கப்பட்டு இவன் சிஜ்ஜேன் என்ற ஏட்டில் பதிவு செய்யப்பட்டு இவன் கபருடைய வேதனையிலிருந்து மன்னரை வேதனையிலிருந்து மகுஷர் வேதனையை சந்தித்து மறுமையினுடைய வாழ்க்கையிலே நரக வேதனையை சந்திக்க விரும்பினால் இந்த சமூக கொடுமைகளை சந்திக்கட்டும், சமூக தீமைகளை சந்திக்கட்டும். இல்லை, இந்த வாழ்க்கை தேவையில்லை. அர்ரஹ்மானுடைய அடியார்கள் வல்லதீன யகூலூன ரப்பனா இஸ்ரிஃபன்னா அதாப ஜஹன்னம், இறைவா நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றி விடு, எங்களை திருப்பி விடு என்று கேட்பார்களே. அப்படிப்பட்ட உண்மையான மூமின்களாக வாழ விரும்பினால் இந்த சமூக கொடுமையில சமூக தீமையில எந்த ஒரு பங்காளர்களாகவும் இல்லாதவர்களாக, அதிலிருந்து ஒதுங்கக்கூடியவர்களாக, அதிலிருந்து விடுபடக்கூடியவர்களாக, அதை விட்டு அல்லாவிடத்திலே பாதுகாவல் தேடக்கூடியவர்களாக மாறி ஈர் உலகத்திலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கிருவானாக. வாஹிருதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்